எல்லாரும் வந்தாச்சு, ஸ்டார்ட் பண்ணலாங்களா? சார், ஓகே, போன கிளாஸ்ல என்ன பார்த்திருந்தோம், எது வரையும் பார்த்திருந்தோம்? 92 செகண்ட், 90 செகண்ட் ஆர்டிகல் வரையும் பார்த்திருந்தோம், அப்படிதானுங்க? எஸ் சார். ஓகே, 89th ஆர்டிகல் வந்து என்னதுங்க? 89th ஆர்டிகல் சார், மக்களவை மாநிலங்களை தலைவர், மக்களவை மாநிலங்களவையின் தலைவர் பற்றி கூறுவது இல்லைங்களா? அப்படி சொல்லணும், ராஜ்யசபா அதாவது 89th ஆர்டிகல் வந்து என்ன சொன்னா, சரி ஓகே கவுனிங்க, 89th ஆர்டிகல், 89th ஆர்டிகல் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, மாநிலங்களவையுடைய தலைவரை பத்தியும் அந்த துணை தலைவரை பத்தியும் சொல்றதுதான் இந்த 89th ஆர்டிகல், சரிங்களா? என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களா எல்லாத்துக்கும்? சோ மாநிலங்கள் அவை, மாநிலங்கள் அவை, மாநிலங்கள் அவை அல்லது ராஜ்யசபா, ராஜ்யசபால தலைவர் ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு துணைத் தலைவர்னு ஒருத்தர் இருப்பாரு, சரிங்களா? யார் யார் இருப்பாங்க? மாநிலங்களவையில தலைவர்னு ஒருத்தர் இருப்பாரு, துணைத் தலைவர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு, சரிங்களா? சோ இந்த தலைவர் யாருங்க? தலைவர் வந்து இங்கிலீஷ்ல சேர்மேன் சொல்லுவோம். இந்த சேர்மேனா யாரு இருப்பாங்க? ராஜ்யசபால இருக்க ஒரு உறுப்பினர் கிடையாது, கிடையாது. யாருனா சேர்மேனா யாரு இருப்பாங்கன்னா, ஆர்டிக்கல் 64 என்ன சொல்லுதுங்க? ஆர்டிக்கல் 64 என்ன பார்த்தோம்? உடனே திருப்பி பாருங்க, நோட்ல எழுதிருப்பீங்க தானே, உடனே திருப்பி பாருங்க எல்லாரும். ஆர்டிக்கல் 64 வந்து என்ன சொல்லுதுன்னு பாருங்க. என்ன சொல்லுதுங்க ஆர்டிக்கல் 64? மாநிலங்களவை தலைவர், வைஸ் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் மாநிலங்களவையின் தலைவரா இருப்பாருன்னு பாத்தீங்களா? சரிங்களா, அதுதான் வந்துட்டு இங்க பாக்குறோம். சோ மாநிலங்களவையோட தலைவரா யாரு இருப்பாங்க? யாரு இருப்பாங்க? வைஸ் பிரசிடென்ட் தான் இருப்பாரு. இது எந்த ஆர்டிகல் சொல்லுது? ஆர்டிகல் 64 சொல்லுது, 64 சொல்லுது அப்படின்னு பார்த்தோமா? சோ அந்த ஆர்டிகல் ஞாபகம் வச்சுக்கிற கூட ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தனே. 63, 64, 65. சோ இத வந்து என்னங்க, வி சி பி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னா, சோ வினா என்னங்க, வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசு தலைவர். சீனா சேர்மேன் பாத்தங்களா? சீனா சேர்மேன் அதாவது மாநிலங்களவையின் தலைவர் அப்படின்னு பாத்தங்களா? சோ இந்த ஷார்ட்கட் வந்து கொஞ்சம் இங்கிலீஷ்ல இருக்கறனால நீங்க தமிழ்ல படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன், அப்படிதானே? இல்ல எல்லாத்துக்கும் புரியுதா? சோ பீனா அவரு பிரசிடென்டா இருப்பாரு. எப்பங்க? பிரசிடென்ட்னால, பிரசிடென்ட்னால அவருடைய பதவியை சரியா செய்ய முடியல, அவருடைய வேலையை சரியா செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்துல அதிகபட்சம் 6 மாதங்களுக்கு இவரு பிரசிடென்டா இருக்க முடியும், சரிங்களா?
சார் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? சொல்லுங்க. சார் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? 12 பேர் இருக்கீங்க. சொல்லுங்க, புரியுதா இல்ல என்ன சொன்னான்னு? புரியுதா இல்லையா? புரியுதாங்க. இட்ஸ் ஓகே. இதை நான் வந்துட்டு இங்கிலீஷ்ல ஷார்ட்கட் சொன்னனால வந்துட்டு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கா? அதான் கேக்குறேன், மறுபடியும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றக்கு. சார் அந்த ஷார்ட்கட்ஸ் கொஞ்சம் நீளமா இருக்கிறதுனால ஞாபகம் இருக்கிறது இல்லைங்க சார், தமிழ் மீடியத்துக்கு. ஓகே ஓகே. சோ இதே இல்ல, நீங்க வந்துட்டு ரிவிஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் சரிங்களா? சோ நான் மறுபடியும் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணி விடுறேன். சோ நீங்க வந்துட்டு திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுங்க. ஏன்னா கிளாஸஸ் வந்துட்டு நம்ம போன வாரம் பார்த்தோம், திரும்ப இந்த வாரம் தான் கிளாஸ் வந்திருக்கு, அதுக்குள்ள மறந்துருப்பீங்க. சோ வைஸ் பிரசிடென்ட் விசிபி இ டி ஏடிவி ஓசிடி அப்படின்னு பார்த்தாங்களா? ஓசிடி, ஆமாங்க சார். விசிபி இடிவி ஓசிடி. சோ வினா வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசு தலைவர் சரிங்களா? வினா வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசு தலைவர் அப்படின்னு பார்த்தாங்களா? சோ சி சீனா சேர்மேன், சேர்மேன். சேர்மேன்னா யாருங்க? சேர்மேன்னா யாரு? மாநிலங்களவையுடைய தலைவர் தான் சேர்மேன். அடுத்து பீனா பிரசிடென்ட், பிரசிடென்ட். இவர் என்ன பண்ணுவாரு? பிரசிடென்டா மேக்சிமம் அதிகபட்சம் 6 மாதங்களுக்கு இவர் பிரசிடென்டா இருப்பாரு அப்படின்னு பார்த்தோம். அடுத்து ஈனா இவருடைய எலெக்ஷன் அப்படின்னு பார்த்தோமா? எலெக்ஷன். டீனா இவருடைய டேர்ம், பதவிக்காலம். டேர்ம், பதவிக்காலம். வீனா வேகன்சி, வேகன்சி எவ்வளவு நாளுக்குள்ள ஃபில் பண்ணுங்க? வீனா வேகன்சி, வேகன்சி எவ்வளவு நாளுக்குள்ள ஃபில் பண்ணணும்? 6 மந்த்ஸ் அப்படின்னு சொல்லவே இல்லை. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா கான்ஸ்டிடியூஷன்ல as soon as possible அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா கூடிய சீக்கிரம் விரைவில் வந்துட்டு அதை ஃபில் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க, தவிர அதுக்கு இன்னும் ஒரு காலக்கெடு கொடுக்கவே இல்லை. என்ன சொல்லியிருக்காங்க? சீக்கிரமாவே ஃபில் பண்ணிருங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, அதிவிரைவில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர, பட் வந்துட்டு எந்த காலகட்டமும் கொடுக்கல, இவ்வளவு நாளுக்குள்ள பண்ணுங்க. சோ பிரசிடென்டுடைய எலெக்ஷன் வந்துட்டு 6 மாசத்துக்குள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பட் வந்து வைஸ் பிரசிடென்ட்க்கு வந்துட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல. நான் சொன்னேன்ல இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே, குடிய துணை குடியரசுத் தலைவர் பதவி வந்துட்டு அவ்வளவு முக்கியமான பதவி கிடையாது அப்படின்னு சொன்னேன்ங்களா எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே? ஞாபகம் இருக்குங்களா? சொன்னீங்க. அதனால அவருடைய வேகன்சி ஆச்சுன்னா அவருடைய போஸ்டிங், அதுல வந்துட்டு உடனே ஃபில் பண்ணணும்னு கிடையாது, சீக்கிரம் கூடிய சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, எவ்வளவு காலம் சொல்லவே இல்லை. ஸோ உங்களுக்கு க்வெஸ்சன்ல கேட்கும் போது அதை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க சரிங்களா? ஸோ அதனால அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது ஓ, ஓத் அண்ட் அஃபிர்மேஷன். ஓத் அண்ட் அஃபிர்மேஷன்னா தமிழ்ல என்னங்க? பதவி பிரமாணம். பதவி பிரமாணம் இவருக்கு யாருக்கு பண்ணி வைப்பாங்க? பதவி பிரமாணம் இவருக்கு யாருக்கு பண்ணி வைப்பாங்க? குடியரசுத் தலைவர் அல்லது குடியரசுத் தலைவர்னால நியமிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லுவோம். கான்டிஜென்சினா மற்ற சமயங்கள்ல பிரசிடென்டா ஆக்ட் பண்ணுவாரு அப்படின்னு பாத்தங்களா? மற்ற சமயங்கள், கான்டிஜென்சினா மற்ற சமயங்கள். சோ மற்ற சமயங்கள் எப்பெல்லாம் பிரசிடென்ட் ஆக்ட் பண்ணுவாங்கிறது அதுல சொல்லியிருக்காங்க. பிரசிடென்ட் ஆக்ட் பண்ணும்போது அவருக்கு என்ன பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அடுத்து டி, டினா வந்து என்னங்க? டிஸ்பியூட், டிஸ்பியூட்னா பிரச்சனை. டிஸ்பியூட்னா என்னங்க? பிரச்சனை. அதாவது பிரசிடென்ட் எலெக்ஷன்லயும் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்லயும் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா யாருனால மட்டும்தான் விசாரிக்க முடியும்? யாருனால மட்டும்தான் விசாரிக்க முடியுங்க? யாரால் மட்டும்தான் விசாரிக்க முடியும்? உச்ச நீதிமன்றம் மட்டுமே. உச்ச நீதிமன்றத்தினால மட்டும்தான் விசாரிக்க முடியும். சோ 63 வரைக்கும் முடிஞ்சுங்களா? யாராச்சும் ஒருத்தீங்க மட்டும் சொல்லுங்க.
சார் ஒரு சின்ன டவுட்ங்க சார் 64 லிங்க ஆர்டிகல் 64 லிங்க சரிங்க துணை ஜனாதிபதி வந்து எப்படி எல்லாம் செயல்படுவாரு அப்படின்னு சொல்லிதான் சொல்லுதுங்க ராஜ்யசபால மக்களவையில அவரு மக்களவை தலைவரா இருப்பாரு ராஜ்யசபாவிலயும் அவர் மாநிலங்களவை தலைவரா இருக்க முடியுங்களா 64 வந்து என்ன சொல்லுதுன்னா அவர் வந்து சேர்மேனா இருப்பாருன்னு சொல்ல வருது சரிங்களா சேர்மேன்னா வந்து என்னன்னா மாநிலங்களவை தலைவர் சரிங்களா சேர்மேன்னா வந்து என்னங்க மாநிலங்களவையோட தலைவர் ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் அப்படின்னா சபாநாயகர் அப்படின்னு அர்த்தம் இவங்க யாருங்க சபாநாயகர் சபாநாயகர் யாருங்க லோக்சபாவுடைய தலைவர் யாருங்க ஸ்பீக்கர்னு சொல்ற சபாநாயகர் அதாவது லோக்சபா ராஜ்யசபா லோக்சபா ராஜ்யசபா சரிங்களா ராஜ்யசபா இருக்கு லோக்சபாவில் இருக்க தலைவர் பேர் வந்து என்னன்னா சபாநாயகர் சபாநாயகர் நாயகர் இங்கிலீஷ்ல வந்து என்னங்க ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் சபாநாயகர் அல்லது ஸ்பீக்கர் ராஜ்யசபாவை யாரு தலைவர்னா அவை தலைவர்னு சொல்லுவாங்க மாநிலங்களவை தலைவர் அவை தலைவர் தமிழ்ல அவை தலைவர் அவ்வளவுதான் கொடுத்துருவாங்க அவை தலைவர் இவருக்கு இங்கிலீஷ்ல பேர் என்னங்க இவருடைய இங்கிலீஷ் பேர் என்ன சேர்மேன் சரிங்களா சோ லோக்சபாவோட தலைவர் பேர் என்ன மக்களவை ராஜ்யசபாக்கு மாநிலங்களவை மக்களவைன்னு சொல்றேன் இந்த மாநிலங்களவைன்னு சொல்றோம் லோக்சபா ஏன் மக்களவை மாநிலங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுறதுக்கான ஒரு இடம் தான் மாநிலங்களின் மாநிலங்களவை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த மாநிலங்களவையில இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா சோ இப்ப இங்க இருக்க ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கு இல்ல டிஎம்கே கவர்மெண்ட் இருக்குன்னா சோ அந்த டிஎம்கே கவர்மெண்ட் அல்லது ஏடிஎம்கே எதிர்கட்சி இருப்பாங்க சோ அவங்கள ரெப்ரசென்ட் பண்றதுக்கான ஒரு சபை தான் வந்து என்னங்க ராஜ்யசபை சரியா சோ இப்ப ராஜ்யசபால யாரெல்லாம் மெம்பரா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்க இப்ப நம்ம தமிழ்நாடுல இருக்காங்களா தமிழ்நாட்டுல எம்எல்ஏஸ் இருக்காங்களா தமிழ்நாடு எம்எல்ஏஸ் இருக்காங்களா இந்த தமிழ்நாடு எம்எல்ஏஸ்னால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் இந்த ராஜ்யசபால இருப்பாங்க லோக்சபால மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க லோக்சபா எம்பிஸ் வந்து யாருங்க மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ராஜ்யசபா எம்பிஸ் வந்துட்டு மாநிலங்கள்ல இருக்க எம்எல்ஏஸ்னால தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சரிங்களா புரிஞ்சுதானே என்ன ஏதாச்சும் மாநிலங்களவை உறுப்பினர் வந்து எம்பிஸ் மாநிலங்களவை உறுப்பினரும் எம்பிஸ் தாங்க ஏன்னா பார்லிமெண்ட் நாடாளுமன்றம் ஒண்ணு பாத்தீங்களா நாடாளுமன்றம்னா என்னங்க
நாடாளுமன்றம்னா வந்து என்ன? அந்த 79வது ஆர்டிகல் எடுத்து பாருங்க கொஞ்சம். 79வது சரத் விதி சொன்னல, அது என்னன்னு படிங்க. ஜனாதிபதி லோக்சபா ராஜ்யசபா அனைத்தையும் பற்றி கூறுவது ஆர்டிகல் 79. 79 அதாவது நாடாளுமன்றம் பிரசிடென்ட் ஜனாதிபதி மக்களவை மாநிலங்களவை இவை மூன்றும் சேர்ந்ததுதான் நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த ஆர்டிகல், சரிங்களா? சோ நாடாளுமன்றத்தை பற்றி கூற ஆர்டிகல் சொல்ற ஆர்டிகல் தான் 79. யாரு நாலு பேரும் இந்த மூணு பேரும் சேர்ந்ததுதான் நாடாளுமன்றம், சரிங்களா? சோ அப்போ மக்களவையில மெம்பரா இருந்தாலும் மாநிலங்களவையில உறுப்பினரா இருந்தாலும் யாருங்க அவங்க? நாடாளுமன்ற உறுப்பினர் தான், ரெண்டு பேருமே எம்பி தான். எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படிங்கறது மட்டும்தான் டிஃபரன்ஸ். மக்களவையில இருக்கவங்க மக்களால டைரக்டா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, மாநிலங்களவையில் இருக்கீங்க மாநிலங்கள்ல இருக்க எம்எல்ஏஸ்னால தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, அதுதான் ரெண்டு தான் டிஃபரன்ஸ். புரிஞ்சுங்களா? ஓகேங்க சார். ஓகே சோ கிளியரா இருக்குங்களா? எஸ் சார். எஸ் சார். சோ ஓகே சோ 89 என்னங்க? அதாவது அவைத்தலைவர் அல்லது துணை அவைத்தலைவர், அவைத்தலைவர் அண்டு துணை அவைத்தலைவர், இவங்க ரெண்டு பேர்த்தையும் சொல்றது யாருங்க? என்ன சொல்லுதுங்க இந்த 89வது விதி என்ன சொல்லுது? அவைத்தலைவரை பத்தியும் துணை அவைத்தலைவரை பத்தியும் சொல்லுது, சரிங்களா? சேர்மேன் அண்ட் டெபுட்டி சேர்மேன் ரெண்டு பேர்த்த பத்தியும் இந்த 89வது ஆர்டிகல் சொல்லுது. நான் ஏன் ரெண்டுலயும் சொல்றேன்னா, இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் சொல்றேன்னா, நான் அந்த ஷார்ட்கட் சொல்றது வந்துட்டு அந்த இங்கிலீஷ்ல தான் வரும். ஸோ அப்போ வந்துட்டு அதை நீங்க ஈஸியா மனப்பாடம் வச்சுக்கிறதுக்காக தான் ரெண்டுலயும் சொல்றேன். நீங்க ரெண்டுலயுமே படிச்சுக்குங்க, ரெண்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரியா? சோ 89வது ஆர்டிகல் என்ன சொல்லுதுங்க? சேர்மேனை பத்தியும் டெபுட்டி சேர்மேன் அதாவது அவைத்தலைவர் தலைவர் அவைத்தலைவர் மற்றும் துணை அவைத்தலைவர் ரெண்டு பேர்த்த பத்தி சொல்லுது. சோ இந்த சேர்மேன் டெபுட்டி சேர்மேன் வந்து யாருங்க? சேர்மேனும் டெபுட்டி சேர்மேனும் வந்து யாரு? அவை தலைவர் மற்றும் துணை தலைவர். அவைத்தலைவர் துணை தலைவர் எந்த அவைக்குங்க? மாநிலங்களவை. மாநிலங்களவையுடைய தலைவர் மற்றும் துணைத் தலைவர். இந்த சேர்மன்ங்கறவர் வந்து யாருங்க? வைஸ் பிரசிடென்ட். வைஸ் பிரசிடென்ட். இந்த டெபுட்டி சேர்மன்ங்கறவர் டெபுட்டி சேர்மன் வந்து யாருன்னா அந்த மாநிலங்களவையில இருக்க ஒரு உறுப்பினர் தான், சரிங்களா? மாநிலங்களவை உறுப்பினர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதாவது மாநிலங்களவை உறுப்பினர்கள்னால அவங்களுக்குள்ளேயே ஒரு எலெக்ஷன் இருக்கும். இப்போ வந்துட்டு 245 பேர் இருக்காங்கன்னு பார்த்தோங்களா, 245 பேர்ல ஒருத்தரை மட்டும் இவங்க எல்லாரும் சேர்ந்து தேர்ந்தெடுப்பாங்க, சரிங்களா? மாநிலங்களவை உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் தேர்ந்தெடுப்பாங்க, அவங்க தான் டெபுட்டி சேர்மனா இருப்பாங்க, சரிங்களா? ஸோ இப்ப டெபுட்டி சேர்மன்ங்கிறவர் யாரு? மாநிலங்களவை உறுப்பினர். மாநிலங்களவை உறுப்பினர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், எலக்டட், சரியா? சேர்மன் இஸ் எலக்டட் பை மெம்பர்ஸ், உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், எலக்டட் பை மெம்பர்ஸ், elected by members, உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், சரிங்களா? சோ சேர்மேன்ங்கறவர் வந்து யாரு? இதுல உறுப்பினரா? சேர்மேன் இதுல உறுப்பினருங்களா? சேர்மேன் வந்து மாநிலங்களவையில உறுப்பினரா? சேர்மேன்ங்கிறவர் வைஸ் பிரசிடென்ட், மாநிலங்களவைக்கும் அவருக்கும் வந்துட்டு உறுப்பினர்லாம் அவர் கிடையாது, சரிங்களா? ஆர்டிகல் 64 கீழே அவர் வந்துட்டு சேர்மேனாகவும் இருப்பாரு அப்படின்னு சொல்றனாலதான் அவர் சேர்மனா இருக்காரே தவிர அவருக்கும் மாநிலங்களவைக்கும் வேற எந்த சம்மந்தமும் இல்லை, சரியா? அவர் வந்து மாநிலங்களவையில உறுப்பினர்லாம் கிடையாது. ஆனா டெபுட்டி சேர்மன்ங்கிறவர் வந்து யாரு? மாநிலங்களவையில ஒரு உறுப்பினரா இருக்கிறவர் தான், சரியா? சோ 89வது ஆர்டிகல் சேர்மேனை பத்தியும் டெபுட்டி சேர்மேனை பத்தியும் சொல்லுது.
இதுல சேர்மேன்கிறவர் வந்து வைஸ் பிரசிடென்ட் தான், டெபுட்டி சேர்மேன்கிறவர் வந்து யாருங்க? மாநிலங்களவையின் மாநிலங்களவையில் உறுப்பினர் தான். அவர் வந்து அங்க உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவர், மாநிலங்களவை உறுப்பினர். ரெண்டாவது பாயிண்ட், மாநிலங்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், சரிங்களா? 89 எல்லாத்துக்கும் புரிஞ்சா? அடுத்து 90. என்ன சொல்லுது அவருடைய பதவி காலி, காலியாகிற இடம், அவர் பதவி எப்பெல்லாம் காலியாகும் அப்படின்னு பத்தி சொல்றதுதான் இந்த 90. பதவி காலியாகுதல். சோ இங்க வந்து நம்ம சேர்மேனுக்கு நம்ம பார்க்கவே மாட்டோம், இதுக்கு மேல வந்துட்டு வரது எல்லாமே டெபுட்டி சேர்மேனை பத்தி மட்டும்தான் பார்ப்போம். சேர்மேனுக்கு வந்துட்டு இங்க வந்துட்டு அவருடைய பதவி காலியாகிறது எல்லாமே வந்துட்டு எப்படின்னா, அவர் வைஸ் பிரசிடென்டா இருக்கிறது தான். வைஸ் பிரசிடென்ட் பதவி காலியாச்சுன்னா அவர் இதுவும் காலியாகும். இங்க வந்துட்டு வைஸ் பிரசிடென்ட் பத்தி சொல்லிருக்க மாட்டாங்க, நமக்கு வந்து டெபுட்டி சேர்மேனை பத்தி தான் சொல்லுவாங்க ஃபுல்லா. சரிங்களா? சோ அடுத்து 90. சோ எப்படி அவர் பதவி காலியாகும், வெக்கேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலியாகுதல் ஒண்ணு, என்ன பண்ணணும், ராஜினாமா செய்தல். சோ அவரோட பதவி காலியாகுதல், காலியாகுதல் அல்லது வெக்கேஷன், வெக்கேட் ஆகிறது. எப்படி வெக்கேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ரிசைன் பண்ணணும். எப்படி பண்ண, எப்படி காலியாகும், ரிசைன் பண்ணணும், ரிசைன் அல்லது ராஜினாமா, ரிசைன் அல்லது ராஜினாமா. சோ இவர் வந்து ரிசிக்னேஷன் லெட்டர் யார்கிட்ட கொடுப்பாருங்க? சேர்மேன் கிட்ட. சேர்மேன் கிட்ட கொடுப்பாரு, அதையும் எழுதிக்கங்க. சோ ரிசிக்னேஷன் லெட்டர், ராஜினாமா கடிதம் யார்கிட்ட கொடுப்பாரு? சேர்மேன் கிட்ட கொடுப்பாரு. அடுத்து சோ ரெசிக்னேஷன், இன்னொன்னு வந்து என்னன்னா, இப்ப வந்துட்டு என்ன டெபுட்டி சேர்மேன் வந்து யாருன்னு பாத்தங்க, டெபுட்டி சேர்மேன் யாரு? மாநிலங்களவையில உறுப்பினர் பதவியில இருந்து தூக்கிட்டாங்க, உறுப்பினரா இல்ல அப்படின்னா என்ன ஆகும், அவரோட பதவி காலியாகும், காலியாகும். சரிங்களா? சார் குட் ஈவினிங். சார் குட் ஈவினிங் சார். சார் நான் இன்ஸ்டியூட்ல இருந்து கிருபாரன் சார் பேசுறேங்க. சார் சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை சார், நான் ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் பாஸ் பண்ணிடுறேங்க சார். ஓகேங்க சார். ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஈவினிங். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயம், அதாவது இந்த டிஎன்பிசி கிளாஸஸ் உங்களுக்கு எப்படி போகும், எவ்வளோ நாள் கிளாஸஸ் இருக்கும், என்னென்ன சப்ஜெக்ட் கவர் பண்ணுவோம், எது கவர் பண்ண மாட்டோம், இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு எங்கள் சைட்லேருந்து நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுவோம், உங்களுக்கு என்ன கைட்லைன் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு 1 or 2 days இந்த வீக் ஃப்ரைடேக்குள்ளே நான் இடையில ஏதாவது ஒரு டைமில் ஒரு 1/2 hour செஷன் இந்த ப்ரோக்ராம் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் யாரும் எந்த கன்ஃபியூஸும் வேண்டாம். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க, சார் இது 50 days அப்புறம் என்ன ஆகும், நாங்கள் எப்படி படிக்கிறது, ஒரு சில சப்ஜெக்ட் முடிஞ்சிட்டால் ரிமைனிங் சப்ஜெக்ட் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்குண்டான ரெக்டிஃபிகேஷன் என்ன விஷயங்கிறது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த கிளாஸ்க்கு நான் அது எப்போங்கிறத சொல்கிறேன், மோஸ்ட் ப்ராப்ளி இந்த ஃப்ரைடேக்குள்ளே பண்ணிடுவோம், அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு மண்டே கிளாஸில் கன்ஃபார்மாக சொல்லுவோம். அரௌண்ட் ஒரு 45 minutes வரைக்கும் அந்த டைம் எடுத்துக்கும். நான் அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு A to Z ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து லாஸ்ட் யூனிட் வரைக்கும் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது என்ன பண்ணால், இது ஆல்ரெடி வெரி பிகினிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பண்ணியிருக்கணும், பட் அந்த விஷயத்த
பண்ணாம விட்டது எங்களுடைய மிஸ்டேக். அந்த எதை நாங்க சொல்லாம இருக்கிறோமோ அந்த விஷயத்தை நாங்க உங்களுக்கு கண்டிப்பா கன்வே பண்ணிடுறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 2-3 டேஸ்ல அதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கன்வே பண்ணிடுறோம். ஓகே, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் சார். சார் நீங்க கிளாஸ் கன்யூ பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார், ஓகே சார், தேங்க் யூ. சரி ஓகே, ஸோ 90th ஆர்டிக்கல் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. 90th ஆர்டிக்கல்ல வந்து நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், ஸோ அவருடைய பதவி எப்போ காலி ஆகும் அப்படிங்கிறதான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அவரோட பதவி எப்போ காலி ஆகும், ஒன்று ராஜினாமா செய்தல், ராஜினாமா அல்லது ரெசிக்னேஷன், ரெசிக்னேஷன். ஸோ யார்ட்ட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுப்பாருன்னு பார்த்தங்க. சேர்மேன், சேர்மேன்னா யாரு? மாநிலங்களவையின் தலைவர், மாநிலங்களவையின் அவை தலைவர் யாருங்க? வைஸ் பிரசிடென்ட். ஸோ அவர்கிட்ட தான் வந்துட்டு ராஜினாமா லெட்டர் கொடுப்பாங்க. ஒருவேளை அவர் வந்து ராஜ்யசபால மெம்பரா இருக்கிறதுனால தான் அவர் வந்து என்னவா இருக்காரு, இந்த பதவியிலேயே இருக்காரு. அதனால அந்த ராஜ்யசபால மெம்பர் பதவியே போயிருச்சு அப்படின்னா அவர் வந்து என்ன ஆகும், இந்த பதவியும் அவருக்கு போயிடும். சரிங்களா, அவர் வந்துட்டு அந்த சபை உறுப்பினராக இருக்கிறத நிறுத்திட்டாரு அப்படின்னா என்ன நடக்கும், சபை உறுப்பினராக இருத்தலை நிறுத்தி விட்டால் என்ன நடக்கும், அவரோட பதவி காலி ஆயிரும். ஸோ இது ரெண்டாவது மெத்தட், இது ரெண்டாவது. இது மூணாவது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரை பழிசாட்டுதல், பழி சாட்டுதல், பழி சாட்டுதல் அல்லது இம்பீச்மெண்ட், IMPEACHMENT, இம்பீச்மெண்ட். இந்த பழிசாட்டுதல் அல்லது இம்பீச்மெண்ட் மூலமா அவரை பதவியிலிருந்து தூக்குறாங்க அப்படின்னாலும் அவர் பதவி காலியாகும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து என்னங்க, ரெசிக்னேஷன். ஃபர்ஸ்ட் ரெசிக்னேஷன், அடுத்து அவர் சபை உறுப்பினராக இருக்கிறத நிறுத்திட்டாருன்னா, சபை உறுப்பினர்ல இருந்து நிறுத்திட்டாரு அப்படின்னா, மூணாவது பழிசாட்டுதல். சரிங்களா, இது வரைக்கும் ஓகே தானே? அவரை பதவியிலிருந்து தூக்கிடுவாங்க. ஸோ அவரை பதவியிலிருந்து தூக்கணும்னா அந்த இம்பீச்மெண்ட் அப்படிங்கிறத பழிசாட்டுதல் செய்யணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ என்ன ப்ரொசீஜர், அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அங்க இருக்க மெம்பர்ஸ், ராஜ்யசபால இருக்க மெம்பர்ஸ், ராஜ்யசபால இருக்க மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணணும், 14 days ப்ரையர் நோட்டீஸ் கொடுக்கணும். அதாவது 14 days முன்னாடியே இந்த மாதிரி உங்க மேல பழிசாட்ட போறோம் அப்படின்ட்டு அவருக்கு என்ன பண்ணிடணும், நோட்டீஸ் கொடுத்துடணும். ஸோ 14 days நோட்டீஸ் கொடுத்துடணும். சரிங்களா, 14 days நோட்டீஸ் கொடுத்துட்டு 14 கழிச்சு அவர் மேல பழி சாட்டணும். ஸோ அப்போ வந்து எவ்வளோ பேர்னா, இப்போ 245 பேர் இருக்காங்கன்னா அதில் 50% எவ்வளோங்க, 125 வருவாங்களா, 124 கிட்ட வருவாங்க. ஸோ அந்த மாதிரி 124 பேர் வந்துட்டு இவருக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க. சரியா, 124 பேர் ஓட்டு போட்டாங்க, அதாவது 245 பேர்ல 50% ஓட்டு போட்டாங்க இவருக்கு எதிராக அப்படின்னா என்ன நடக்கும், இவரை பதவியிலிருந்து தூக்கிடுவாங்க. சரிங்களா, புரிஞ்சுதானே இது? அடுத்து 91st ஆர்டிக்கல். சோ 90th ஆர்டிக்கல் வந்து என்ன பார்த்தங்க, 90th ஆர்டிக்கல் அவரோட பதவி எப்ப காலி ஆகும் அப்படின்னு பார்த்தோம். 90th ஆர்டிக்கல் அவருடைய பதவி எப்ப காலி ஆகும் அப்படின்னு பார்த்தோம். 91st ஆர்டிக்கல் இப்ப பார்க்க போறோம். சரியா, 91st ஆர்டிக்கல் வந்து என்னன்னா, துணைத்தலைவர் தலைவரா செயல்படும் போது அவருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான்.
துணைத் தலைவர் தலைவராக செயல்படும் போது அவருக்குள்ள அதிகாரங்கள், த பவர் ஆஃப் துணைத் தலைவர் தலைவராக செயல்படும் போது அவருக்குள்ள அதிகாரம், துணைத் தலைவர் தலைவராக செயல்படும் போது அவருக்கு உள்ள அதிகாரம், பவர் ஆஃப் டெபுட்டி சேர்மன் ஆக்டிங் ஆஸ் எ சேர்மன், பவர் ஆஃப் டெபுட்டி சேர்மன் ஆக்டிங் ஆஸ் எ சேர்மன். என்னென்ன பவர்லாம் இருக்குங்க? ஸோ சேர்மேனுக்கு என்னென்ன பவர் இருக்கோ அதே பவர் டெபுட்டி சேர்மேனுக்கும் இருக்கும். எப்போ? சேர்மேன் பதவியில் டெபுட்டி சேர்மேன் இருக்கும்போது. ஸோ மேலே பார்த்தோமா டெபுட்டி சேர்மேன் பதவி எப்போல்லாம் காலியாகும்னு. ஸோ சேர்மேன் பதவியும் ஒரு சில காலங்களில் காலியாகும். ஸோ அது மாதிரி சேர்மேன் பதவி காலியாகும் போது டெபுட்டி சேர்மேன் தான் சேர்மனாக இருப்பார். ஸோ அப்படி டெபுட்டி சேர்மேன் சேர்மேனாக இருக்கும்போது அவருக்கு என்னென்ன, அவருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது எந்த ஆர்டிக்கல்? 91வது ஆர்டிக்கல். சரிங்களா? ஸோ அடுத்து 92 என்ன சொல்றாங்கன்னா, பழிசாட்டுதல் முன்னாடியே பார்த்தாச்சுங்களா? எந்த ஆர்டிக்கல்ல பார்த்தோம்? 90லயே பார்த்தாச்சு. ஸோ பழிசாட்டுதல் போது, ஸோ இப்போ வந்துட்டு ஒரு இது இருக்கு என்னன்னா, முடிவு செய்யும் வாக்கு அப்படின்னு ஒரு வாக்கு இருக்கு. முடிவு எழுதிக்கிங்க அப்படியே, முடிவு செய்யும் வாக்கு முடிவு செய்யும் வாக்கு முடிவு செய்யும் வாக்கு முடிவு செய்யும் வாக்கு. ஸோ இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷ்ல காஸ்டிங் ஓட்னு சொல்லுவாங்க, CASTING காஸ்டிங் ஓட் காஸ்டிங் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிவு செய்யும் வாக்கு அல்லது காஸ்டிங் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த முடிவு செய்யும் வாக்கு அல்லது காஸ்டிங் ஓட்னா என்னன்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? எனி ஐடியா போது சார், லாஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருந்தீங்க சார், இப்போ 100 இருந்துச்சுன்னா அப்ப வந்து அந்த சொல்லியிருக்கேன். சரிங்களா? அப்போ அவர் வந்துட்டு என்ன பண்ண முடியாது, அந்த அவைய தலைமை தாங்க முடியாது இதுவும் பார்த்துட்டு நீங்க தலைமை தாங்க முடியாது. சரிங்களா? டெபுட்டி சேர்மனால தலைமை தாங்க முடியாது. அப்போ வந்துட்டு அவருக்கு என்ன ஓட்டு கிடையாது, அந்த முடிவெடுக்கும் வாக்கும் அவருக்கு அந்த டைம்ல கிடையாது. அவர் வந்து என்ன பண்ணலாம், நார்மலா ஒரு பர்சனா போய் ஓட்டு போடலாம் அப்படிங்கறதான் பார்த்துருப்போம். சரிங்களா? அவரால் தலைமை தாங்க முடியாது. அதுதான் வந்துட்டு இந்த 92வது ஆர்டிகல். சரிங்களா? சேர்மேனும் டெபுட்டி சேர்மேனும் அவங்க மேல ஏதாச்சும் பழி சாட்டிட்டாங்க. சரிங்களா? அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ண முடியாது, அவங்கனால தலைமை தாங்க முடியாது. சரிங்களா? தலைவர் அல்லது துணைத் தலைவர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான தீர்மானம் பரிசீலனையில் இருக்கும்போது தலைமை தாங்க முடியாது. அதாவது தலைவரும் துணைத் தலைவரும் பதவியிலிருந்து நீக்குவதற்கான தீர்மானம் வந்துட்டு அவங்க நீக்கிறதுக்காக கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்கனால என்ன பண்ண முடியாது, தலைமை தாங்க முடியாது. ஸோ அதை சொல்றதுதான் வந்து என்னங்க, 92வது ஆர்டிக்கல். ஓகேவா? இது வரைக்கும் கிளியர் தானுங்க எல்லாத்துக்கும்? எஸ் சார். ஸோ அடுத்து 93. ஸோ 93 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 89 என்ன பார்த்தோம் சொல்லுங்க எல்லாரும், 89 என்ன பார்த்தோங்க சொல்லுங்க. மாநிலங்களவை தலைவர், துணைத்தலைவர். மாநிலங்களவை தலைவர் மற்றும் துணைத்தலைவரா? 93 வந்து என்னன்னா மக்களவை தலைவர் மற்றும் யாருங்க, துணைத் தலைவர். மக்களவையுடைய தலைவர் யாருங்க, சபாநாயகர். சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் ரெண்டு பேர்த்தையும் பத்தி சொல்றது எதுங்க,
93 மக்களவையுடைய சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகரை பத்தி சொல்றது 93. சோ 94 90. சோ 90ல் என்ன பார்த்தோன்னு சொல்லுங்க. 90ல் என்ன பார்த்தோம்? டெபுட்டி சேர்மன் ஆபீஸ் எப்ப வெக்கேட் ஆகும், எப்ப காலி ஆகும்? துணையவை தலைவருடைய பதவி காலி ஆகும். சோ நம்ம வந்துட்டு அந்த இடத்துல துணை தலைவரை மட்டும் தான் பார்த்தோம் அங்க. ஏன்னா வைஸ் பிரசிடென்ட், அதாவது தலைவர் வந்து யாருங்க? வைஸ் பிரசிடென்ட். அவர் வந்து ராஜ்யசபையில உறுப்பினரா? ராஜ்யசபையில உறுப்பினருங்களா? வைஸ் பிரசிடென்ட் கிடையாது. ஆனா டெபுட்டி சேர்மன், டெபுட்டி சேர்மன் ஒன் ஆஃப் தி மெம்பர். அதனால மட்டும்தான், அதனாலதான் அவரோட பதவி காலி ஆகிறத பத்தி இங்க நாம பார்த்தோம். ஆனா இங்க 93 சரத்துப்படி விதிப்படி சபாநாயகரும் துணை சபாநாயகரும் யாருங்க? சபாநாயகரும் துணை சபாநாயகரும் மக்களவையில ஒரு உறுப்பினர், மக்களவை உறுப்பினர்கள், மக்களவையினால தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். சோ ரெண்டு பேருமே யாருங்க? சபாநாயகர், சபாநாயகர், துணை சபாநாயகர். யார்? ரெண்டு பேருமே மக்களவை, மக்களவை உறுப்பினர். சோ ஸ்பீக்கரும் டெபுட்டி ஸ்பீக்கரும் யாருங்க? மெம்பர் ஆஃப் த லோக்சபா, எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், மெம்பர் ஆஃப் த லோக்சபா. சோ லோக்சபா மெம்பர்ஸ்னால அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. யாரா? தல சபாநாயகராகவும் துணை சபாநாயகராகவும் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறார்கள், சரிங்களா? சோ அதனால இங்க 94வது ஆர்டிக்கல் வந்து நம்ம டெபுட்டி சேர்மனோட பதவி காலி ஆகிறத பத்தி மட்டும் பார்த்திருப்போம். ஆனா இங்க 94ல் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகருடைய பதவி எப்படி காலியாகும் அப்படிங்கிறத பத்தி நாம பார்ப்போம், சரிங்களா? சோ சபாநாயகரோட பதவி எப்படி காலியாகும்? 94 சபாநாயகரோட பதவி எப்படி காலியாகும்? ரெசிக்னேஷன் யாரு கொடுப்பாரு? யாருக்கிட்ட கொடுப்பாரு? சேர்மன் யாருங்க? வைஸ் பிரசிடென்ட். வைஸ் பிரசிடென்ட் சேர்மன் வந்து ராஜ்யசபால இருக்காரு, இவர் லோக்சபால இருக்காரு. அவருக்கு இவருக்கு சம்பந்தம் இல்ல தானே? இவருக்கு இவர் வந்து யார்கிட்ட கொடுப்பாருன்னா துணை சபாநாயகர்கிட்ட கொடுப்பாரு. சோ ராஜினாமா கடிதத்தை துணை சபாநாயகர்கிட்ட கொடுப்பாரு. துணை சபாநாயகர்கிட்ட கொடுத்துருவாரு ராஜினாமா கடிதத்தை. சோ வேற என்ன மாதிரிலாம் அவர் நீக்கலாம்? இம்பீச்மென்ட் சொல்ற பழி சாட்டுதல் மூலமா தூக்க முடியும். சோ வேற இன்னொன்னு என்ன பார்த்தோம் அவருக்கு? டெபுட்டி சேர்மனுக்கு இன்னொன்னு என்ன பார்த்தோம்? அவரு மெம்பர்ல இருந்து விலகிட்டாரு, மெம்பரா இருக்கல. அப்படின்னா என்ன ஆகும்? இந்த பதவியும் போயிரும் பார்த்தங்களா? மக்களவையில வந்துட்டு அவரு உறுப்பினராக இருக்கிறத நிறுத்திட்டாரு. அப்படின்னா என்ன ஆகும்? இந்த பதவியும் போயிரும் பார்த்தங்களா? சோ மூணு கண்டிஷன். ஒன்னு ராஜினாமா. ராஜினாமா யாருக்கிட்ட கொடுப்பாரு? துணை தலைவர்கிட்ட கொடுத்துருவாரு, துணை சபாநாயகர்கிட்ட. இன்னொன்னு பழிசாட்டுதல். பழிசாட்டுதல் யார் பண்ணுவாங்க? லோக்சபால இருக்க மெம்பர்ஸ் பண்ணுவாங்க. எவ்வளவு நாள் நோட்டீஸ் தரணுங்க? எவ்வளவு நாள் நோட்டீஸ் தரணும்? 14 டேஸ் நோட்டீஸ் தரணும். அதுக்கப்புறம் மாநில மக்களவையில எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதுல 50% பேரு இவருக்கு எதிராக ஓட்டு போடணும், சரியா? மக்களவையில எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதுல 50% இவருக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும். ஓட்டு போட்டா என்ன ஆகும்? இவரு பதவியில இருந்து தூக்கிடுவாங்க, சரியா? சோ இதுதான் வந்துட்டு நடக்கும். அடுத்து அவரு மெம்பர், அந்த உறுப்பினரா இருக்கிறத நிறுத்திட்டாரு. சோ உறுப்பினரா இருக்கிறதுல இருந்து நிறுத்தி, உறுப்பினர் இருக்கிறத நிறுத்திட்டாரு அப்படின்னாலே இவருடைய பதவி காலி ஆயிரும், சரிங்களா? சோ இதுதான் 94. சோ அடுத்து 91 என்னங்க? துணை தலைவர் ராஜினாமா கடிதத்தை தலைவர்கிட்ட, குடியரசுத் தலைவர் தலைவராக செயல்படுவார் சார். காலியான பதவியில் துணை தலைவர் டெபுட்டி சேர்மன் ஆக்ட் ஆஸ் எ சேர்மன், தலைவராக செயல்படும். அதாவது டெபுட்டி சேர்மன் வந்துட்டு துணை தலைவர் தலைவரா இருக்கும் போது செயலாற்றும் போது அவருக்கான பவர்ஸ், அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்றதுதான் 91. இங்கேயும் வந்து என்னன்னா துணை சபாநாயகர்
சபாநாயகராக செயல்படும் போது அவருக்குள்ள அதிகாரங்கள் த பவர் ஆஃப் டெபுட்டி சேர் டெபுட்டி ஸ்பீக்கர் வைல் ஆக்டிங் ஆஸ் எ ஸ்பீக்கர் சரியா சரிங்களா எஸ் சார் ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக தான் வரும் அப்படியே 91-னா 95 ஸோ அது ரெண்டுமே அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அங்கே ஸ்பீக் அங்கே வந்து சேர்மேன் டெபுட்டி சேர்மேன் சொல்லியிருப்பாங்க இங்கே எல்லாமே வந்துட்டு ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கர் ரெண்டும் தான் வேறு மாறுபடுமே தவிர மற்றபடி எல்லாமே ரெண்டு பேர்த்துக்கும் ஒன்று தான் ஸோ அடுத்து 96-92 92-ல என்ன பார்த்தாங்க 92-ல என்ன பார்த்தோம் காஸ்டிங் வோட் எப்போ முடிவெடுக்கும் வாக்கு கிடையாது அதுல தலைமை தாங்க மாட்டாங்க எப்ப தலைமை தாங்க மாட்டாங்க அவங்க மேல குற்றச்சாட்டு நிலுவையில் இருக்கும் போது அவங்க மேல குற்றச்சாட்டு விசாரணையில இருக்கும் போது சரிங்களா அவங்க வந்து என்ன பண்ண முடியாது அவங்களை நீக்குவதற்கான தீர்மானம் வந்துட்டு நிலுவையில் இருக்கும் போது அவங்களால என்ன பண்ண முடியாது அதை தலைமை தாங்க முடியாது ஆனா வந்து என்ன பண்ணலாம் நார்மலா ஒரு உறுப்பினரா அங்க போய் கலந்துக்க முடியும் ஓட்டும் போட முடியும் ஆனா வந்து எந்த ஓட்டு போட முடியாது முடிவெடுக்கும் பாக்கு போட முடியாது ஓகேங்களா ஸோ சேர்மேனுக்கும் டெபுட்டி சேர்மேனுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னென்ன புரிஞ்சா ஸ்பீக்கருக்கும் சேர்மேனுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை அதிகமா எல்லாமே ஒண்ணுதான் என்ன சேர்மேன் பார்க்கும்போது மட்டும் அவர் வந்துட்டு அந்த அவரோட பதவி வெக்கேட் ஆகும் 90வது ஆர்டிக்கல்ல மட்டும் அவரை பத்தி சொல்லியிருக்க மாட்டாங்க இங்க 90வது ஆர்டிக்கல் எடுத்து படிங்க 90வது ஆர்டிக்கல் 90 கொஞ்சம் சீக்கிரம் படிங்க டெபுட்டி சேர்மேன் டெபுட்டி சேர்மேனோட பதவி எப்ப வெக்கேட் ஆகும் பாத்துறோம் ஆனா இங்க 94ல சேர்மேன் ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் ரெண்டு பேர்த்துடைய பதவியும் எப்படி வெக்கேட் ஆகும் அப்படின்னு பார்ப்போம் 90வது ஆர்டிக்கல் என்ன மட்டும் பார்ப்போம் டெபுட்டி சேர்மேனை பத்தி மட்டும் பார்ப்போம் ஸோ ரெண்டும் தான் டிஃப்ரென்ஸ் ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்னன்னா இது ரெண்டு தான் இந்த ரெண்டு ஆர்டிகிள்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்னன்னா இந்த ஒரே ஒரு ஆர்டிகல் தான் மற்றபடி இது எல்லாமே சேம் தான் 89-92 90-93 மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் என்னன்னா இங்க ரெண்டு பேர்த்த பத்தி சொல்லிப்பாங்க ஸ்பீக்கர் பத்தியும் டெபுட்டி ஸ்பீக்கர் பத்தியும் ரெண்டு பேர்த்துடைய பதவியும் எப்ப காலியாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா இங்க வந்து என்ன மட்டும் சொல்லியிருப்பாங்க சேர்மேனும் டெபுட்டி சேர்மேன் டெபுட்டி சேர்மேனை பத்தி சொல்லி டெபுட்டி சேர்மேனை பத்தி மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க சேர்மேனை பத்தி சொல்லியிருக்க மாட்டாங்க அது ரெண்டு மட்டும் தான் டிஃபரன்ஸ் மற்றபடி அப்படியே டிட்டோ மேலே என்ன கொடுத்துருவாங்களோ அதே தான் கீழே இருக்கும் சரிங்களா ஸோ இதுக்கும் வந்துட்டு ஒரு ஷார்ட் கட் இருக்கு அதை நம்ம பார்க்கலாம் அப்புறம் அடுத்து 96 வரைக்கும் பார்த்தாச்சுங்களா 97 அவங்களுடைய சேலரிஸ் ரெண்டு பேர்த்துக்கும் எவ்வளோ சேலரி கொடுக்கணும் சம்பளம் அப்படிங்கிறத பத்தி அந்த ஆர்டிகல் சொல்லியிருக்கோம் ஸோ அடுத்து 98 இவங்களோட செக்ரட்டேரியட் செக்ரட்டேரியட்னா செயலகம் 97 சேலரியை பத்தி 98 செக்ரட்டேரியட் அப்படின்னு சொல்ற செயலகம் செயலகம் இப்ப நம்ம ஊருக்கு தலைமை செயலகம் இருக்குங்களா தமிழ்நாட்டுக்கு அங்க சென்னையில மாதிரி இதுக்கு செக்ரட்டேரியட் பார்லிமெண்ட் தான் பார்லிமெண்ட்டுக்குன்னு ஒரு செக்ரட்டேரியட் செயலகம் சோ 89ல இருந்து 98 வரைக்கும் பார்த்தாச்சு சரிங்களா ஓகே தானே இது வரைக்கும் சோ இதுக்கு பாருங்க சிவிசி ஆர்எஸ் விஎஸ்ஆர் salaries and secretariat salaries and secretariat so cvc c na vandha enna c na vandha enna chairman and deputy chairman appdi niyabam vechukonam so c ingiradha mattum vechittu niyabam vechukonam c na vandha enna
சேர்மேன் மற்றும் டெப்டி சேர்மேனை பத்தி சொல்றது, அவை தலைவர் மற்றும் துணை அவை தலைவரை பத்தி கூறும் சரத்து விதி எதுங்க? இந்த 89 வீணா வந்துடுங்க, வீணா வெக்கேட் பண்றது. சோ வீட்டை வந்து வெக்கேட் பண்றதுன்னு சொல்லுவோமா, வெக்கேட் பண்ணி நான் வேற வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவோம். சோ வெக்கேட்னா காலி பண்றது. சோ அவருடைய பதவி எப்ப காலியாகும்? சோ இங்க டெபுட்டி சேர்மேனோட பதவியை மட்டும்தான் பாத்திருப்போம். டெபுட்டி சேர்மேனோட பதவி எப்ப காலியாகும்? ரெசிக்னேஷன், இன்னொன்னு இம்பீச்மெண்ட் வழிசாட்டுதல், இன்னொன்னு அவர் மெம்பரா இல்லாம போனார்னா. சோ இந்த மூணு விதமாவும் வெக்கேட் ஆகும். அடுத்து சி, இது என்னங்க? சீனாலும் திரும்ப சேர்மேனே தான். சேர்மேன்னா இங்க என்ன சொல்ல வரோம்னா, சேர்மேனா டெபுட்டி சேர்மேன் வேலை பார்க்கும்போது அவருக்குள்ள அதிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோமா. ஸோ டெபுட்டி சேர்மன் சேர்மேனா இருக்கும்போது என்ன அதிகாரங்கள், அதுதான் சி. சீனா டெபுட்டி சேர்மனா அவர் இருக்கும்போது அவர் என்ன அதிகாரங்கள், அதுதான் சி. ஸோ அடுத்து ஆர், ஆர்னா வந்து என்னன்னு பார்த்தோங்க, ரிமூவல் பழிசாட்டுதல்னு பார்த்தோமா. ஸோ ரிமூவ் பண்றது, அவங்களை ரிமூவ் பண்ணும்போது என்ன பண்ண முடியாது அவங்களால, அவங்களை ரிமூவ் பண்ணும்போது அவங்களை ரிமூவ் பண்றதுக்கான தீர்மானம் நடைமுறையில் இருக்கும்போது என்ன பண்ண முடியாது, நீக்குவதற்கான தீர்மானம் பரிசீலனையில் இருக்கும்போது என்ன பண்ண முடியாது அவங்களால, தலைமை தாங்க முடியாது. ஸோ தலைமையே தாங்க முடியலன்னா அவங்களுக்கு முடிவெடுக்கும் வாக்கு இருக்கா, முடிவெடுக்கும் வாக்கு இருக்கா இல்ல. ஸோ அடுத்து எஸ், எஸ்னா வந்து என்னங்க, சபாநாயகர் ஸ்பீக்கர். எஸ்னா வந்து என்னங்க, சபாநாயகர் ஸ்பீக்கர். அடுத்து வி, வினா என்னங்க, வெக்கேட். எப்போ ரெண்டு பேர்த்துடைய பதவியும் வெக்கேட் ஆகும், எப்போ மெம்பரா இல்லன்னா ரிசைன் பண்ணுனா இம்பீச்மென்ட் இம்பீச் பண்ணா. சோ ரிசைனேஷன் யாருக்கு கொடுப்பாரு, சபாநாயகர் கிட்ட. சபாநாயகர் துணை சபாநாயகர்கிட்ட கொடுப்பாரு, துணை சபாநாயகர் சபாநாயகர் கிட்ட கொடுப்பாரு. அடுத்து எஸ், எஸ்னா வந்து என்ன, ஸ்பீக்கரா சபாநாயகரா துணை சபாநாயகர் இருக்கும்போது அவருக்கு என்னென்ன, அவருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றது எஸ். அடுத்து ஆர், ஆர்னா வந்து என்னங்க, ஆர்னா வந்து என்ன, ரிமூவல், ரிமூவல். ஸோ அவங்களை ரிமூவ் பண்ணும்போது அவங்கள நீக்குவதற்கான தீர்மானம் பரிசீலனையில் இருக்கும்போது அவங்களால என்ன பண்ண முடியாது, ஸோ அவங்களை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு ரெசொல்யூஷன் வந்து நிலுவையில் இருக்கும்போது என்ன பண்ண முடியாது அவங்களால, அவங்களால தலைமை தாங்க முடியாது. ஸோ தலைமையை தாங்க முடியலன்னா அவங்களுக்கு வந்து முடிவெடுக்கும் வாக்கு இருக்கா, முடிவெடுக்கும் வாக்கும் கிடையாது, சரியா? ஸோ சேலரி செக்ரட்டேரியட். ஸோ இதை வந்துட்டு இப்போ உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் வேர்ட் பற்றி சொல்லிட்டேன். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்கிறேன். ஸோ சிவிசி, சிவிசினா வந்து என்னன்னா ஒரு இது இருக்குங்க, பாடி இருக்கு, ஒரு பாடி சிவிசின்ட்டு, என்னன்னா விஜிலன்ஸ் கமிஷன், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படின்ட்டு ஒரு அமைப்பு இருக்கு, தெரியுமா இருக்காச்சு, விஜிலன்ஸ் கமிஷன், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா, சிவிசி, சிவிசி. ஸோ சிவிசிங்கிற ஒரு சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இருக்காங்க, ஒரு கதை மாதிரி சொல்றேன் ஞாபகம் வச்சுங்க. சிவிசி அப்படிங்கிற சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ராஜ்யசபால ஆர்எஸ்ல, ராஜ்யசபால, ராஜ்யசபால. ஸோ ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்ங்கிற கட்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், ஜெகன்மோகன் ரெட்டி இருப்பார். ஸோ அது வந்து ஒய்எஸ்ஆர், நம்மளது விஎஸ்ஆர் ஞாபகம் வச்சுங்க, விஎஸ்ஆர், விஎஸ்ஆர் காங்கிரஸ் உடைய கட்சியில இருக்க, ராஜ்யசபால இருக்க விஎஸ்ஆர் காங்கிரஸ் மெம்பர்ஸ் இருப்பாங்கல்ல, விஎஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மெம்பர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய சேலரியை பத்தியும், சேலரியை பத்தியும், செக்ரட்டேரியட், செக்ரட்டரியை பத்தியும் விசாரிக்கிறாங்க, இவங்க ஏதாச்சும் லஞ்சம் வாங்கியிருக்காங்களா இல்லையா, ஸோ அந்த மாதிரி விசாரணை பண்றாங்க. ஸோ அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. என்னங்க சிவிசி, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் வந்து என்ன பண்றாங்கன்னா, ராஜ்யசபால இருக்க விஎஸ்ஆர், அதாவது ஒய்எஸ்ஆர்னு சொல்லுவாங்க, விஎஸ்ஆர், நம்ம விஎஸ்ஆர் வச்சுக்கோம், விஎஸ்ஆர் காங்கிரஸ் மெம்பர்ஸ் உடைய சேலரியையும் அவங்களுடைய செக்ரட்டரிஸையும் என்ன பண்றாங்க, என்ன பண்றாங்க, சோதனை செய்யறாங்க, அவங்க லஞ்சம் கீர் வாங்கிருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு, சரிங்களா? ஞாபகம் இருக்கா? ஸோ சிவிசி என்ன பண்றாங்க, ராஜ்யசபால இருக்க விஎஸ்ஆர் காங்கிரஸ் மெம்பர்ஸ் உடைய சேலரியையும் செக்ரட்டேரியட்டையும் என்ன பண்றாங்க, சோதனை செய்யறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ சீனா வந்து என்னங்க,
சேர்மன் சேர்மன் பீனா பெக்கெட் 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 வெக்கேஷன் வெக்கேட் ஆகுறது காலி ஆகுறது போட்டு சின்னனு போட்டு பக்கத்துல டீன் போட்டு வெக்கேட் காலி ஆகுதல் அடுத்து சி சேர்மேனாக செயல்படும் போது அப்படின்னு போட்டு அவை தலைவராக செயல்படும் போது அப்படின்னு ஆறுனா ரிமூவல் நீக்குவதற்கான என்னங்க தீர்மானம் இருக்கும் போது அதனால தலைமை தாங்க முடியாது அடுத்து எஸ்னா ஸ்பீக்கர் மற்றும் டெபுட்டி ஸ்பீக்கர் அடுத்து வீனா வெக்கேட் ஸ்பீக்கர் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பக்கத்துல எழுதிங்க அடுத்து வீனா வெக்கேஷன் வெக்கேட் எப்போ ஆகும்ட்டு அந்த மூணு டைப் மூணு எழுதி வச்சுங்க என்ன இம்பீச்மெண்ட் இன்னொன்னு வந்து என்னங்க ரிமூவல் 50% அவரை ரிமூவ் பண்ணணும்னா என்ன எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதுல 50% எவ்வளவு பேருங்க 50% வந்து என்ன பண்ணணும் அவங்களுக்கு எகெயின்ஸ்டா ஓட்டு போடணும் அதுதான் வந்துட்டு இம்பீச்மெண்ட் இன்னொன்னு அவருடைய பதவி அவனால தொடர்ந்து செயல்பட முடியல அப்படிங்கிற போது இன்னொன்னு ரெசிக்னேஷன் சபாநாயகர் துணை சபாநாயகர்கிட்ட கொடுப்பாரு துணை சபாநாயகர் சபாநாயகர்கிட்ட கொடுப்பாரு சரியா அடுத்து எஸ் பி எஸ் வந்துட்டு ஸ்பீக்கரா அவர் வந்துட்டு செயல்படும் போது துணை சபாநாயகர் சபாநாயகரா செயல்படும் போது அவருக்கு என்ன அதிகாரங்கள் இருக்கு அப்படிங்கறது சொல்றது அடுத்து ஆர் ஆர் வந்து என்னங்க ரிமூவல் இம்பீச்மெண்ட் அவர் ரிமூவ் பண்ணும் போது அவங்களால தலைமை தாங்க முடியாது அப்படின்னு சொல்றது ஆர் சோ இவங்களோட சேலரிஸையும் செக்ரட்டேரியும் சொல்லித்தாங்க சோ 80-98 வரைக்கும் முடிச்சாச்சுங்களா இது வரைக்கும் நடத்துல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா நான் இதுக்கு முன்னாடி அந்த பார்லிமெண்ட்டுக்கும் நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன் அது ஞாபகம் இருக்குங்களா பிஆர் ல டிக்யூ டிக்யூன்னு என்ன சொன்னாங்க துல்கர் சல்மான் டிக்யூஸ்க்கு மெசேஜ் வந்துச்சு என்ன வந்துச்சு ஸ்பெஷல் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க ஞாபகம் இருக்குங்களா இதெல்லாம் ஸோ பிஆர்ல DQS, DQS-னா துல்கர் துல்கர் சல்மானுக்கு மெசேஜ் வந்துச்சு என்னன்னா ஸ்பெஷல் ரைட்ஸ் அவருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஸோ பீனா பார்லிமெண்ட்ங்கிறது வந்து என்ன பார்லிமெண்ட்னா வந்து என்ன பிரசிடென்ட் ஜனாதிபதி லோக்சபை ராஜ்யசபை இந்த மூணு பேரும் அட்ஜஸ்ட்மெண்ட் என்னங்க மூணு பேரும் சேர்ந்த ஒரு அவை தான் பார்லிமெண்ட் மூணு பேரும் சேர்ந்தது தான் வந்து என்ன பார்லிமெண்ட் ஏன் இங்க திடீர்னு ஜனாதிபதியும் நம்ம கூட வந்து சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா இப்போ ஒரு சட்டம் பார்லிமெண்ட் நாடாளுமன்றம்ங்கிறனா என்னங்க ஒரு சட்டம் இயற்றும் ஒரு அமைப்பு தான் நாடாளுமன்றம் சட்டம் இயற்றும் அமைப்பு தான் நாடாளுமன்றம் சட்டம் இயற்றும் அமைப்பு தான் நாடாளுமன்றம் அப்போ ஒரு சட்டத்தை இயற்றணும்னா முதல்ல ஒன்னு லோக்சபால இருந்து ஒரு சட்டம் வெளியில வரணும் அல்லது ராஜ்யசபால இருந்து வரணும் அடுத்து ஒரு ராஜ்யசபால இருந்து வந்துச்சுன்னா லோக்சபாக்கு போகும் லோக்சபால இருந்து வந்தா ராஜ்யசபாக்கு போகும் அங்கேயும் அது வந்துட்டு அது சப்போர்ட் பெற்று ஓட்டு போட்டு அது வந்துட்டு செயல்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா எங்க போகும் பிரசிடென்ட் கிட்ட போகும் கடைசியா பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணும் கையெழுத்து போடணும் கையெழுத்து போட்டாதான் அந்த என்னவா மாறும் அது சட்டமா மாறும் ஸோ அதனாலதான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட்டையும் உள்ள இணைச்சிருக்காங்க ஸோ பிரசிடென்ட் அப்படிங்கிறவர் ஜனாதிபதிங்கிறவரு ஒரு பிரிக்க முடியாத ஒரு உறுப்பினர் அதாவது பார்லிமெண்ட்ல ஒரு பிரிக்க முடியாத ஒரு நபர் நாடாளுமன்றத்துல அவர் வந்து ஒரு பிரிக்க முடியாத நபர் இன்டெகிரல் பார்ட்னு சொல்லுவாங்க பிரிக்க முடியாத ஒரு நபர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா சோ பி பார்லிமெண்ட் பார்லிமெண்ட்ல என்னென்ன இருக்கும் லோக்சபா ராஜ்யசபா பிரசிடென்ட் சோ அடுத்து ஆர்னா ராஜ்யசபா எல்னா லோக்சபா ஏனா அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்னா அந்த என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கு தானே அட்ஜஸ்ட்மெண்ட்னா தொகுதிகளை மறுசீரமைப்பு பண்ணுவாங்க சரிங்களா இப்போ எதுக்காக வந்துட்டு என்னன்னா இப்போ மக்கள் தொகையை வச்சு நமக்கு வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய உள்ள இருக்க இடங்கள் மக்கள் தொகையை பேஸ் பண்ணி மாறிக்கிட்டே இருக்கும் பாப்புலேஷனை பேஸ் பண்ணி ஸோ அதுக்காக வந்து என்ன பண்ணணும்னா நம்ம நாட்டில் எவ்வளோ மக்கள் தொகை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கான்ஸ்டிடியூன்சியை அதாவது அந்த தொகுதிகளை வந்துட்டு பிரிப்பாங்க அதுதான் வந்துட்டு ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஸோ அடுத்தது டீனா டியூரேஷன் எவ்வளோ வருஷங்க டீனா டியூரேஷன் எவ்வளோ வருஷம் டியூரேஷன் லோக்சபாக்கு Five. 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 Five
6 years அடுத்து குவாலிஃபிகேஷன் வந்து என்னன்னுங்க அவங்க இந்திய குடிமகனா இருக்கணும் லோக்சபால நிக்கணும்னா 25 வயது இருக்கணும் ராஜ்யசபா 30 வயது இருக்கணும் 30 இயர்ஸ் இருக்கணும் அடுத்து எஸ்னா வந்துங்க துல்கர் DQS எஸ்னா செஷன்ஸ் கூட்டுத்தொடர் பார்த்தமா கூட்டுத்தொடர் எஸ் சார் கூட்டுத்தொடர் பத்தி சொல்றது செஷன் இங்கிலீஷ்ல செஷன்ஸ் தமிழ்ல கூட்டுத்தொடர் சோ மெசேஜ் மெசேஜ்னா வந்து என்னங்க பிரசிடென்ட் வந்து மெசேஜ் அனுப்புவார்னு பார்த்தோமா பிரசிடென்ட் வந்து என்ன உள்ள இருக்க அவைகளுக்கு மெசேஜ் அனுப்ப முடியும் அதான் அந்த மெசேஜ் அடுத்து ஸ்பெஷல் அட்ரஸ் ஸ்பெஷல் அட்ரஸ்னா பிரசிடென்ட் வந்து ஒரு சில காலங்கள்ல சிறப்பு உரை கொடுப்பாரு அதுதான் வந்துட்டு ஸ்பெஷல் அட்ரஸ் அடுத்து 88 வந்து என்னன்னா மினிஸ்டர்ஸும் தலைமை விளக்கறிஞர்கள் என்ன பண்ணலாம் எந்த அவைகளை வேணாலும் அட்டன் பண்ண முடியும் அவங்க உறுப்பினரா இல்லாத அவைகளையும் அட்டன் பண்ண முடியும் ஆனா என்ன பண்ண முடியாது ஓட்டு போட முடியாது சோ அதுதான் முக்கியமா பார்க்க வேண்டியது சோ 88 இருந்து 79 இருந்து 98 வரைக்கும் நம்ம முடிச்சாச்சு இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்க ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க ஒரு 2 மினிட்ஸ் சார் 91-94 வித்தியாசங்களா சோ 91ல வந்து யாரை பத்தி மட்டும் தான் பாப்போம்னா டெபுட்டி சேர்மேன் அப்படின்னு சொல்ற துணை அவை தலைவர் டெபுட்டின்னு சொல்ற துணை அவை தலைவர் துணை அவை தலைவருடைய பதவி எப்ப காலி ஆகும் அப்படின்னு தான் பார்ப்போம் எப்ப காலியாகவும் ரிசைன் பண்றது மூலமா அல்லது அவர் வந்துட்டு ராஜ்யசபா மெம்பர் உறுப்பினர் பதவியில இருந்து அவர் விலகிட்டாருன்னா அல்லது ரிமூவல்னு சொல்ற பழிசாட்டுதல் மூலமா அப்படின்னு பார்த்தாங்களா யாருக்கு டெபுட்டி சேர்மனை பத்தி மட்டும்தான் பார்ப்போம் 90ல சரிங்களா 94ல யாரை பத்தி பாக்குறங்க ராஜ்யசபால உறுப்பினர் கிடையாது ஆனா இங்க ஸ்பீக்கர்ங்கிற ஒரு லோக்சபால ஒரு உறுப்பினர் ரெண்டு தான் டிஃபரன்ஸ் சரிங்களா ரொம்ப முக்கியமான டிஃபரன்ஸ் சரியா இது வரைக்கும் ஓகே தாங்க எது டவுட்ஸ் இல்ல தானே அடுத்தது போலாமா ஓகேவா அடுத்து 99வது எழுதிக்கிங்க 99வது பதவி பிரமாணம் என்னங்க பதவி பிரமாணம் அல்லது ஓத் அண்ட் அஃபர்மேஷன் பதவி பிரமாணம் அல்லது ஓத் அண்ட் அஃபர்மேஷன் நீங்க பேசுறது ரொம்ப மெல்லமா கேக்குது என்ன பேசுறீங்க சரியா கேட்க மாட்டேங்குது தெரியணுங்களா அப்படிதானே பாருங்க சோ 96-97 சோ 96 வந்து என்ன சொல்லுதுன்னா நம்ம அந்த இதை பத்தி பார்த்தோம்ல அந்த ஷார்ட்கட்லயே சொல்றேன் சோ சிவிசி வந்து என்ன பண்றாங்க ராஜ்யசபால இருக்க விஎஸ்ஆர் காங்கிரஸ் மெம்பர்ஸ் உடைய சேலரியையும் செக்ரட்டேரியேட்டையும் என்ன பண்றாங்க செக் பண்ணாங்கன்னு பார்த்தோம் சோ சிங்கிறது இங்க என்னங்க 89 இது வந்துட்டு 90, 91, 92, 93, 94, 95, 96, 97 96 வந்து என்ன சொல்லுதுங்க ஆறுனா வந்து என்ன சொன்ன
ஆர்னா ரிமூவல்னு பார்த்தங்களா ரிமூவல் எஸ் சார் ரிமூவல் யாருடைய ரிமூவல் ஸ்பீக்கர் மற்றும் டெபுட்டி ஸ்பீக்கர் அவங்க மீது நீக்குவதற்கான தீர்மானம் அவங்களை நீக்குவதற்காக அவங்களை ரிமூவ் பண்றதுக்கான ரிசொல்யூஷன் தீர்மானம் வந்து பரிசீலனையில் இருக்கும் போது அவங்களால என்ன பண்ண முடியாது தலைமை தாங்க முடியாது அப்படின்னு பாக்குறது தான் இந்த 96 97ங்கிறது சேலரி அவங்களுக்கு அதாவது நாலு பேர் இருக்காங்களா யார் இருங்க சேர்மேன் டெபுட்டி சேர்மேன் ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கர் நாலு பேருடைய சம்பளங்களை பத்தி சொல்றது அவங்களுடைய சேலரியை பத்தி சொல்றது அவங்களுடைய சேலரியை பத்தி சொல்றதுதான் இந்த ஆர்டிகல் சரிங்களா ஓகே தானே இருக்காங்க எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும் அப்படி அதை யார் தீர்மானிப்பாங்க அப்படின்னு சொல்றது எதுங்க 97 97 வந்து என்ன சொல்லுதுன்னா அவங்களுடைய சேலரிய பத்தி சொல்லுது நாலு பேர்த்துடைய சேலரியும் பத்தி சொல்லுது செக்ரட்டேரியட்டும் நாலு பேருடைய செக்ரட்டேரியட் பத்தி சொல்லுது ஓகேவா டவுட் புரிஞ்சுங்களா 96 வந்து செக்ரட்டேரியட் 97 வந்து சாலரிங்களா கரெக்ட் எங்க 96 செக்ரட்டேரியட் கிடையாது 96 வந்து என்னங்க இங்க தெரியுதா அந்த என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்க அவங்கள ரிமூவ் பண்றதுக்கான சரிங்க இப்போ 89வது ஆர்டிகல் என்ன எழுதிருக்கீங்க ஒருத்தனை மட்டும் சொல்லுங்க 89 89 வந்து என்ன சேர்மேன் அண்ட் டெபுட்டி சேர்மேன் 90 பதவிக்காக வெக்கேட் ஆகிறது எப்ப வெக்கேட் ஆகும் மூணு விதமா பார்த்தாங்களா அடுத்து 91 துணைத் தலைவர் தலைவராக எப்ப செயல்படுவாரு அப்படிங்கறது 91 92 பழிசாட்டுதல் அப்படிங்கிற தீர்மானம் வந்து அவங்க மேல இருக்கும்போது பரிசீலனையில இருக்கும்போது என்ன நடக்கும் அவங்களால தலைமை தாங்க முடியாது இது வந்து எந்த ஆர்டிகல் 92 சரிங்களா 92 அவங்க மேல இந்த பழிசாட்டுதல் தீர்மானம் அவங்க மேல பரிசீலனையில இருக்கும் போது அவங்களால தலைமை தாங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க 92 சோ இது அப்படியே ரிப்பீட் ஆகும் 93 என்ன ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் ஜனா சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் 94 இவங்க இது எப்ப வெக்கேட் ஆகும் சரிங்களா எப்போ வெக்கேட் ஆகும் மூணு கண்டிஷன் பார்த்தோம் வெக்கேட் ஆகிறதுக்கு அடுத்து 95 ஸ்பீக்கரா டெபுட்டி ஸ்பீக்கர் இருக்கும்போது அவருக்கு என்னென்ன அதிகாரங்கள் 96 இந்த ஸ்பீக்கரையும் டெபுட்டி ஸ்பீக்கரையும் 96 ஸ்பீக்கரையும் டெபுட்டி ஸ்பீக்கரையும் ரிமூவ் பண்ணும்போது நீக்குவதற்கான தீர்மானம் பரிசீலனையில் இருக்கும் போது என்ன பண்ண முடியாது தலைமை தாங்க முடியாது ஓட்டு போட முடியாது இதுவரைக்கும் கிளியரா இருக்குங்களா எல்லாத்துக்கும் கிளியரா இருக்கா
சரிங்களா. 97 என்ன எழுதிங்க? சாலரி, சாலரி அப்படி மட்டும் எழுதிங்க. அது இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் கிடையாது, எக்ஸாம்ல கேக்குறதுக்கு சான்சஸ் கம்மி தான். சோ 97 சாலரி, 98 செக்ரட்டேரியேட், செக்ரட்டேரியேட், செக்ரட்டேரியட். சோ இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் கிடையாது, சோ அதை நீங்க எழுதாம இருந்தா கூட பிரச்சனை இல்ல. சரி, 96 வரையும் தான் இம்பார்ட்டன்ட், சரிங்களா. சோ இதுக்கு மேல டவுட்ஸ் இருக்கா? எல்லாம் லைன் எழுதிட்டீங்க தானே? எஸ் சார். ஓகே, சோ அடுத்து 99 oath and affirmation. Affirmation. Oath and affirmation. பதவி பிரமாணம். பதவி பிரமாணம். ஸோ பதவி பிரமாணம் அப்படின்னா அது என்னன்னா, இந்த எல்லாத்துக்கும் யாரு பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க? இந்த லோக்சபால இருக்க மெம்பர்ஸ்க்கும் ராஜ்யசபால இருக்க மெம்பர்ஸ்க்கும் யாரு பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க? குடியரசுத் தலைவர். அங்க இருக்க ராஜ்யசபால இருக்கவங்களுக்கு யார் பண்ணி வைப்பாங்கன்னா, அங்கிருக்க சேர்மன், அவைத்தலைவர், அவைத்தலைவர். ராஜ்யசபால சேர்மன் என்ன சொல்ற? அவைத்தலைவர். சேர்மன் சொல்ற அவைத்தலைவர். லோக்சபால அப்படின்னா யாரு இருப்பாங்க? லோக்சபால யாருங்க பண்ணி வைப்பாங்க? ஸ்பீக்கர். சோ ஸ்பீக்கர். சரிங்களா. ஓகேவா? சரி, புரிஞ்சுங்களா? புரிஞ்சா? ராஜ்யசபால இருக்கவங்களுக்கு சேர்மேன் பண்ணி வைப்பாரா அப்படின்னு பார்த்தா என்னங்க? லோக்சபால இருக்கவங்களுக்கு ஸ்பீக்கர் பண்ணி வைப்பாரா அப்படின்னு பார்த்தா கரெக்டா நான் சொன்னது? சோ ராஜ்யசபால இருக்கவங்களுக்கு சேர்மேன் பண்ணி வைக்க மாட்டாரு, லோக்சபால இருக்கவங்களுக்கு ஸ்பீக்கர் பண்ணி வைக்க மாட்டாரு. எல்லாத்துக்கும் யார் பண்ணுவாங்க? எல்லாத்துக்கும் குடியரசுத் தலைவர் தான் பண்ணி வைப்பாரு, சரியா? சோ இதை வந்துட்டு க்வெஸ்சன் வந்துட்டு குழப்பி கேட்பாங்க. சோ ராஜ்யசபால் இருக்கிறதுக்கு சேர்மேனும் லோக்சபால் இருக்கவங்களுக்கு ஸ்பீக்கரும் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி க்வெஸ்சன் குழப்புவாங்க. சோ அதனாலதான் நீங்க இதை போட்டு அடிச்சுட்டு எழுதிக்கீங்க, சரியா? ஸோ எல்லாத்துக்கும் பிரசிடென்ட் தான் பண்ணி வைப்பார். ஸோ எல்லாத்துக்கும் பிரசிடென்டே பண்ணி வச்சிருவாரா? ஸோ அவரே வயசானவராக இருக்காரு. ஸோ இங்கே வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு 500 பேர் இருக்காங்க, அதில் வந்துட்டு ஒரு 250 பேர் இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் அவர் பண்ணி வைக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். அதனால வந்து என்ன பண்ணுவார்னா, ஸோ பிரசிடென்ட் வந்துட்டு ஒரு சில பேர்த்துக்கு மட்டும் அவர் பண்ணி வச்சிருவாரு, மற்றவங்களுக்கு யார் பண்ணுவாங்க? அவர் வந்துட்டு ஒரு சில ஒரு தர அப்பாயின்மெண்ட் பண்ணுவார், அவங்க வந்து பண்ணி வைப்பாங்க பதவி பிரமாணம். ஸோ அவர் முன்னிலையில பதவி பிரமாணம் எடுத்துக்கலாம், அல்லது அவர் அப்பாயின்மெண்ட் பண்ற ஒரு சிலர் நியமிக்க அவர்னால நியமிக்கப்பட்டவர்களால நமக்கு பதவி பிரமாணம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ராஜ்யசபாக்கு யார் பண்ணி வைக்க மாட்டாங்க? ராஜ்யசபா மெம்பர்ஸ்க்கு யார் பண்ணி வைக்க மாட்டாங்க? சேர்மன் பண்ணி வைக்க மாட்டாரு.
பதவி பிரமாணம். லோக்சபாவுக்கு ஸ்பீக்கர்னு சொல்ற சபாநாயகர், சபாநாயகர் வந்துட்டு பண்ணி வைக்க மாட்டாரு. சரிங்களா, இப்ப கிளியரா இருக்கா? சோ இப்ப வந்துட்டு நீங்க பதவி பிரமாணம் எடுத்த பிறகுதான் அவங்க இப்ப என்ன பண்ணணும், அவைகள்ல பங்கேற்கணும். அவைகள்ல பங்கேற்கணும்னா என்ன பண்ணிருக்கணும், பதவி பிரமாணம் எடுத்திருக்கணும். பதவி பிரமாணம் எடுக்காமலேயே அவையில போய் அவங்க கலந்துக்கிட்டாங்க, கலந்துக்கிட்டு ஓட்டும் போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க? எவ்வளவு ஃபைன்னு பாத்தீங்கன்னா 500 ரூபா. எவ்வளவு ஃபைன்ங்க? 500 ரூபா. இது எந்த சரத்துல விதியில சொல்லிக்கணும், 104வது விதி, 104வது சரத்து ஆர்டிக்கல்ல 500 ரூபா அவருக்கு ஃபைன் போடலாம் அப்படின்னு சொல்றது வந்து எதுங்க, இந்த 104வது விதி தான் சொல்லுது. என்ன, பதவி பிரமாணம் எடுக்காம அவங்க போய் அவைகள்ல கலந்துக்கிட்டாங்க அல்லது கலந்துக்கிட்டு ஓட்டும் போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு ஃபைன்ங்க? 500 ரூபா. 500 ரூபா ஃபைன். இது வந்து எந்த விதி சொல்லுது, 104. ஸோ கொஞ்சம் கேப் விட்டு சைட்ல தள்ளி எழுதிங்க 104, இல்லை சைட்ல லைட்டா எழுதி வச்சுங்க 104ல 500 ருபீஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிங்க. பதவி பிரமாணம் எடுக்கலாம். ஸோ நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம 104 பார்க்கும்போது பார்க்கலாம் திரும்ப. ஸோ 99 புரிஞ்சுங்களா? ஸோ யாரு 99 படி எல்லாத்துக்கும் யாருங்க பண்ணி வைப்பாங்க பதவி பிரமாணம்? குடியரசு தலைவர் தான் பண்ணி வைக்கமானும் ஸ்பீக்கரும் வந்து யாருக்கும் பண்ணி வைக்க மாட்டாங்க. தலை மாநிலங்களவை தலைவரும் சபாநாயகரும் யாருக்கும் பதவி பிரமாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. சரிங்களா? அடுத்து 100. நூறுல முதல்ல வாக்கெடுப்பு, வாக்களித்தல், 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 வாக்களித்தல் அல்லது ஓட்டிங், VOTING. 100ல வாக்களித்தல பத்தி சொல்லிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சட்டம் கொண்டு வராங்க, சரிங்களா? ஸோ ஒரு சட்டம் கொண்டு வராங்க. மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்க லோக்சபாவில்? 545 பேர் இருப்பாங்க. ஸோ 545 பேர் இருப்பாங்க. ஸோ ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா அதுக்குன்ட்டு ஒருத்திங்க ஒரு சில சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். எவ்வளோ பர்சன்டேஜ், ஒரு 50%னா 50% சப்போர்ட் பண்ணணும் அல்லது 25%னா 25% சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதை எப்படி ஓட்டு கணக்கெடுப்பாங்க? இப்போ நம்ம போய் என்ன பண்ணுறோம், ஓட்டு போடுறாங்களா? ஸோ மிஷின் வச்சுருக்காங்க, ஓட்டு போடுறோம், சரிங்களா? அங்க வந்துட்டு எப்படி ஓட்டு எடுப்பாங்க? ஸோ இதுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா இல்லையா அப்படிங்கிற ஓட்டு அவங்க எப்படி எடுப்பாங்கன்னா, முதல்ல சபாநாயகர் வந்துட்டு இதுக்கு நீங்க யாரெல்லாம் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்ட்டு வாய் மூலமா கேட்பாரு. ஸோ அப்ப வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்கன்னு அவங்க சொல்லணும். ஸோ அப்ப கணக்கெடுப்பாங்க. அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணுவாரு, என்னை இவ்வளவு பேரு சொல்லியிருக்காங்க, இவ்வளவு பேர் வந்துட்டு வேணும்னு சொல்றாங்க அப்படின்ட்டு சொல்லுவாரு. ஸோ அப்ப எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த வாக்களிப்பு முடிஞ்சது. ஒருவேளை யாராச்சும் வந்து என்ன பண்றாங்க, இதுல வந்து தப்பு இருக்கு, மறுபடியும் ஒரு தடவை கணக்கெடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாருன்னா, அவரு யாரெல்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்றீங்க அவங்க எல்லாம் எந்திரிச்சு நில்லுங்க அப்படிம்பாரு, சரிங்களா? யாரெல்லாம் ஓட்டு போறீங்க இதுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னா எந்திரிச்சு நில்லுங்க, அதை எண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரிதான் வாக்களிப்பு அங்க நடக்கும். ஸோ 100னா வாக்களித்தல் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு இது இருக்கு, என்னன்னா குவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. குவாரம் குறைந்தபட்ச எண்ணிக்கை, குறைந்தபட்ச எண்ணிக்கை இங்கிலீஷ்ல குவாரம், QURAM, குவாரம் அல்லது குறைந்தபட்ச எண்ணிக்கை. அதுவும் எந்த ஆர்டிகல் தான் சொல்லியிருக்க, எந்த ஆர்டிகல் சொல்லியிருக்க, இந்த 100வது ஆர்டிகல்ல தான் சொல்லியிருக்கு. ஸோ குவாரம் அப்படின்னு என்னங்க, குறைந்தபட்ச எண்ணிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு படிச்சாவே தெரியுது, குறைந்தபட்ச எண்ணிக்கை. ஸோ
இங்க மீட்டிங் அந்த அந்த ஹவுசஸ்ல இப்ப லோக்சபால அவை கூட்டுதுன்னா அது நடத்தணும்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னன்னா இந்த குவாரம் கண்டிஷன் தான், குறைந்தபட்சம் இவ்வளவு பேர் வந்திருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கு. குறைந்தபட்சம் எவ்வளவு பேர் வந்திருந்தா நடத்தலாங்க? சோ உங்களோட ஐடியா ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க. குறைந்தபட்சம் எவ்வளவு இருந்தா நடத்தலாம்? 50% வேற அவையே நடத்துவாங்க. இல்லன்னா என்ன பண்ணுவாங்க? அப்படியே நோட் பண்ணிக்கோர்மெண்ட். URNMENT adjournment. So இந்த நிறைய படங்கள்லாம் பாத்துருவீங்க, கேசஸ் முடியும் போது the court is adjourned அப்படின்னு சொல்லிருப்பாங்க. என்னன்னா நான் ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுதான் அட்ஜர்ன்மெண்ட். ஒத்தி வைக்கிறது, ஒத்தி வச்சிருவாங்க. சோ எப்போ வராங்களோ அப்ப நடத்திக்கலாம் அப்படின்னு ஒத்தி வச்சிருவாங்க. அட்ஜர்ன்மெண்ட் அப்படின்னு புரியுதுங்களா? சோ இந்த 100 பேர், இந்த 10% பேர் வரல, குவாரம் வரல அப்படின்னா வந்து என்ன நடக்கும்? அத அட்ஜர்ன்மெண்ட் பண்ணிடுவாங்க, ஒத்தி வச்சிருவாங்க. ஒத்தி வச்சிருவாங்க. சரியா புரிஞ்சுங்களா? அது அடுத்து 100வது பார்த்தாச்சு. 101 என்னன்னா காலியாகுதல். காலியாகுதல் இடம் எப்போ காலியாகும்? காலியாகுதல் எந்த இடங்க? எம்பியுடைய இடங்கள் எப்ப காலியாகும்? எம்பி இடங்கள் எப்போது காலியாகும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த 101. சரியா? எப்பெல்லாம் காலி ஆகலாம் நீங்களே சொல்லுங்க. எப்பெல்லாம் காலி ஆகலாம்? அவங்களே ராஜினாமா பண்ணும்போது. ரெசிக்னேஷன் சார். சோ ரெசிக்னேஷன் யார்கிட்ட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுப்பாங்க? அவை தலைவர். அவை தலைவரா இல்ல பிரசிடெண்டா? இவங்களுக்கு யார் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாங்க? பிரசிடெண்ட். பிரசிடெண்ட். அப்ப யார்கிட்ட கொடுக்கணும்? பிரசிடெண்ட். பிரசிடென்ட் தான் கொடுக்கணும். ஆனா கொடுக்க மாட்டாங்க. யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அவை தலைவர்கிட்ட தான் கொடுப்பாங்க. யார் அவை தலைவர்? லோக்சபா இருக்காங்கன்னா லோக்சபாவுடைய சபாநாயகர். சரிங்களா? லோக்சபாவுடைய சபாநாயகர். அதே ராஜ்யசபால இருக்காங்கன்னா ராஜ்யசபால இருக்க சேர்மேன். ரெண்டு பேரத்துல யாருக்காச்சும் ஒருத்தங்களுக்கு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரெசிக்னேஷன் அல்லது ராஜினாமா. சோ புரிஞ்சுங்களா? சோ இது வந்துட்டு ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகும் அடிக்கடி. ஸோ ரெசிக்னேஷன் வந்துட்டு யாருக்கு கொடுப்பாங்கன்னா ஸ்பீக்கர் கிட்டையும் டெப்டி ஸ்பீக்கர் கிட்டையும் சேர்மேன் கிட்டையும். அதே வந்துட்டு யார்கிட்ட பதவி பிரமாணம் பண்ணிக்குவாங்கன்னா ஜனாதிபதி கிட்ட. ஸோ அதனால வந்துட்டு குழம்பிடும். அதனால தான் உங்களுக்கு நான் சொன்னேன். ஸோ இப்போ கிளியரா இருக்குங்களா? ஸோ என்ன பண்ணுவாங்க? ராஜினாமா கடிதத்தினால நீங்க பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அடுத்து இங்கிலீஷ்ல டபுள் மெம்பர்ஷிப்னு சொல்லுவாங்க. டபுள் மெம்பர்ஷிப், இரு அவைகளிலும் உறுப்பினராக இருத்தல். டபுள் மெம்பர்ஷிப். டபுள் மெம்பர்ஷிப். டபுள் மெம்பர்ஷிப் அல்லது இரு அவைகளிலும் இரு அவைகள்லையும் மெம்பரா இருக்கிறது. இரு அவைகள்லையும் மெம்பரா இருக்கிறது. ஸோ ஒரே ஒருத்தர் வந்துட்டு ரெண்டு அவைகள்லையும் மெம்பரா இருந்தாங்கன்னா என்ன ஆகுங்க? ஒன்னு என்ன பண்ணணும்னா, ஓ ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து என்ன பண்றாருன்னா லோக்சபால ரெண்டு சீட்டுக்கு நிக்கிறாரு. சோ இப்ப நான் என்ன பண்ணாருங்க, இவரு பிரசர் ராகுல் காந்தி என்ன பண்ணாரு? ராகுல் ரெண்டு தொகுதியில் நின்னாரு. தெரியுங்களா? ராகுல் காந்தி ரெண்டு தொகுதியில் நின்னாரு. சரி, என்ன எதுக்காகன்னா தோத்தரக்கூடாது அப்படிங்கறக்காக தான். ரெண்டு தொகுதியில் நிப்பாங்க. ஒரு தொகுதியில தோத்துட்டுனாலும் இன்னொரு தொகுதியில ஜெயிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்குல தான் நிப்பாங்க.
சோ அப்படி ஒருவேளை ரெண்டு தொகுதியில் நின்று ரெண்டு தொகுதியிலயும் ஜெயிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், ரெண்டு தொகுதியிலயும் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பதவியை ஒரு தொகுதியில ஜெயிச்சத வந்து என்ன பண்ணணும், ராஜினாமா செய்யணும். அதாவது ராஜினாமா செய்யலைன்னா அவங்களோட ரெண்டு பதவியுமே போயிடும். ஸோ அதான் டபுள் மெம்பர்ஷிப். ஸோ ரெண்டு பதவி அவங்கள்ட்ட இருக்கு அப்படின்னா அவங்கள ஏதாச்சும் ஒன்று போயிடும். ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி இருக்கலாம். ஒரு அதாவது ஒரே அவையில் ரெண்டு பதவி இருக்கு அப்படின்னா அதில் பதவி போயிடும். அல்லது லோக்சபாலையும் மெம்பராக இருக்காங்க, மாநிலங்களவையிலையும் மெம்பராக இருக்காங்க, மக்களவையிலையும் மெம்பராக இருக்காங்க, மாநிலங்களவையிலையும் மெம்பராக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துலையும் அவங்க வந்து ஏதாச்சும் ஒன்று ராஜினாமா பண்ணணும். ஸோ இன்னொரு கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று சட்டமன்றத்துல அதாவது மாநில சட்டமன்றத்துல மெம்பரா இருக்காங்க, மேல பார்லிமெண்ட்லயும் மெம்பரா இருக்காங்க அப்படின்னாலும் என்ன பண்ணணும், ஏதாச்சும் ஒரு பதவியை ராஜினாமா செய்யணும். ஸோ அதான் டபுள் மெம்பர்ஷிப் இருந்துச்சுன்னா இரு பதவிகள் இருந்தாருன்னா என்னாகும், அவங்களுடைய பதவி அவங்கள்ட்ட பறிக்கப்படும். ஒன்னா அவங்களே விட்டுறணும், ஒரு பதவி விட்டுறணும். ஸோ ரெண்டுலையுமே இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு ஒரு பதவி என்னாகும், அவங்கள்ட்ட பறிக்கப்படும். ஸோ இதை வந்துட்டு அவங்களோட பதவி வெக்கேட் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ். சரிங்களா? ஸோ முன்னாடி ரெசிக்னேஷன் பார்த்தோம், இது டபுள் மெம்பர்ஷிப், இரு பதவிகள் இருக்காங்க அப்படின்னா. சரிங்களா? இன்னொன்னு, தகுதி நீக்கம் செய்யப்பட்டால், டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா, டிஸ்குவாலிஃபை அப்படின்னா தகுதி நீக்கம் செஞ்சிட்டாங்க அப்படின்னா. ஸோ தகுதி நீக்கம் எப்படியெல்லாம் செய்வாங்க, எதனாலெல்லாம் தகுதி நீக்கம் செய்வாங்க அப்படிங்கிறத 102வது விதியில பார்க்கலாம். சரிங்க, தகுதி நீக்கத்தினாலையும் அவங்க ஆஃபீஸ் வந்து என்ன ஆகும், காலி ஆகும். சரிங்களா? ஸோ அப்புறம் அவங்க விடுமுறை எடுத்திருந்தா, விடுமுறையினால விடுமுறை லீவ் அல்லது ஆப்சன்ஸ், விடுமுறை அல்லது ஆப்சன்ஸ். ஸோ பார்லிமெண்ட் பக்கமே போகாம வீட்லயே உட்காந்துருக்காருன்னு வைங்களேன், ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவரை வந்து என்ன பண்ணுவாங்க, பதவியிலிருந்து தூக்கிடுவாங்க, 60 நாள் பார்ப்பாங்க தொடர்ந்து லீவ் போட்டாரு அப்படின்னா அவரோட பதவி என்ன ஆயிரும், காலி ஆயிரும். இரு பதவிகள் இருக்கக்கூடாது, ரெண்டாவது என்னங்க, தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்க கூடாது, தகுதி நீக்கம் செய்யப்பட்டால். அடுத்து மூணாவது ராஜினாமா, நாலாவது விடுமுறை. சோ இந்த 4 கண்டிஷன்னால அவருடைய பதவி என்ன ஆகுங்க, காலியாகும். சரிங்களா? சரி, புரிஞ்சு தானே? 101வது ஆர்டிகல், 101. ஸோ நம்ம 98 வரைக்கும் நம்ம ஷார்ட்கட் பார்த்தோமா, 98 வரைக்கும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு. ஸோ 99, 100, 101 பார்த்தங்களா? ஏன் இன்னைக்கு எல்லாருமே வந்துட்டு எதுவும் பேசவே மாட்டேன்றீங்க, என்னங்க? இன்னைக்கு பார்ட்டிசிபென்ட்ஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு, 11 தான் வந்திருக்கீங்க. ஒரு 17 வருவீங்க நினைக்கிறேன், நிறைய பேர் லீவா? ஓகே, ஸோ என்னங்க, 99, 100, 101. நம்ம 98 வரைக்கும் நம்ம ஷார்ட்கட் பார்த்தாச்சு. ஸோ இது வந்து என்னன்னா, ஓ வி ஓவிவா. ஸோ ஓவியா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும், ஓவிவா ஓவியா. ஸோ ஓ ஓனா வந்து என்னங்க, ஓத்தன் அஃபிர்மேஷன். வினா ஓட்டிங், ஓட்டிங் இன் த ஹவுஸ், ஓட்டிங்னா ஓட்டு போடுவதல்
அதுக்கப்புறம் ஓட்டிங்லயே என்னன்னு சொல்லியிருக்காங்க, குறைந்தபட்ச எண்ணிக்கை, உறுப்பினர்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கையை பத்தி சொல்லிருக்காங்களா? சோ 101 அவருடைய பதவி எப்ப வெக்கேட் ஆகும், அவங்களோட பதவி எப்ப வெக்கேட் ஆகும், வெக்கேட்னா காலி ஆகும். சோ ஓவிவா ஓவியா ஓவிவா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க. சோ இது வரைக்கும் கிளியரா இருக்குங்களா? சோ எப்படி அவரோட பதவி காலி ஆகும்? ஒண்ணு, ரெண்டு அவையில மெம்பரா இருக்காங்க அல்லது ரெண்டு பதவிகள் வச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்கள தகுதி நீக்கம் செஞ்சுட்டாங்க அப்படிங்கறதுல ரெசிக்னேஷன் பண்றாங்க, ராஜினாமா பண்றாங்க. எப்படி ராஜினாமா பண்ணுவாங்க? யார்கிட்ட ராஜினாமா கடிதம் கொடுப்பாரு? பிரசிடென்ட் கிட்டயா? அவை தலைவர்கிட்ட? அவை தலைவர்கள்ட்ட கொடுப்பாங்க. அடுத்தது தொடர்ந்து லீவ் போட்டாங்கன்னா, தொடர்ந்து லீவ் போட்டாங்கன்னா ஆப்சென்ட். சோ குவாரம் அப்படின்னு சொல்ற குறைந்தபட்ச எண்ணிக்கை எவ்வளவுங்க? குறைந்தபட்ச எண்ணிக்கை எவ்வளவு? 10% ஓகேவா? இது வரைக்கும் எல்லாருக்கும் ஓகேதான். சோ 102 என்னன்னு பாத்துங்க. டிஸ்குவாலிஃபிகேஷன், தகுதி நீக்கம், தகுதி நீக்கம், தகுதி நீக்கம். சோ இவருடைய இவரை வந்து எப்பெல்லாம் தகுதி நீக்கம் செய்யலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சோ டிஸ்குவாலிஃபிகேஷன் அல்லது தகுதி நீக்கம், டிஸ்குவாலிஃபிகேஷன் அல்லது தகுதி நீக்கம். சரி, இவரை வந்து தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னா என்னென்ன கண்டிஷன்ஸ்? முதல்ல இவர் வந்து எந்த ஒரு லாப அலுவலகம் வச்சிருக்க கூடாது. லாப அலுவலகம், லாப அலுவலகம் அல்லது ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னா வந்து என்னங்க? லாப அலுவலகம் அல்லது ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்னா ஏதாச்சும் ஐடியா இருக்கா உங்களுக்கு? என்னங்க? ஷேர் மார்க்கெட்டுங்க. ஷேர் மார்க்கெட்டா? ஷேர் மார்க்கெட்ல இல்ல. இப்ப வந்துட்டு ரோட் கான்ட்ராக்ட் விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்ட்ல ஒரு ரோட் கான்ட்ராக்ட் விடுறாங்க. சோ அந்த ரோட் கான்ட்ராக்டா ஒரு எம்பியோ அல்லது எம்எல்ஏவோ எடுத்தாங்கன்னா அது அவங்களுக்கு வந்து என்னங்க? ஒரு லாப அலுவலகம். அவங்களுக்கு அந்த ரோட் கான்ட்ராக்ட்னால என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்குங்க? லாபம் கிடைக்கும். சோ அந்த லாபம், சோ அதுதான் வந்து லாப அலுவலகம். சோ அந்த மாதிரி எந்த ஒரு கான்ட்ராக்டும் எடுக்க கூடாது. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க பேர்ல எடுக்க மாட்டாங்க, அவங்க பசங்க பேர்லயோ அல்லது அவங்க சொந்தக்காரங்க பேர்லயோ எடுக்கிறாங்களா? எடுத்துக்குவாங்க. அவங்க பேர்ல எடுத்துக்க மாட்டாங்க. லாப அலுவலகத்தை அவங்க பேர்ல எடுத்துக்க மாட்டாங்க. எதனாலன்னா அவங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டுருவாங்க அப்படிங்கறதுக்காக அவங்க லாப அலுவலகத்தை எடுத்துக்க மாட்டாங்க தன் பேர்ல. சோ மத்தபடி அவங்க பினாமி பேர்ல அந்த மாதிரி பேர்ல எடுத்துக்குவாங்க. சோ அவங்க பேர்ல எனக்கு இருக்கக்கூடாது, லாப அலுவலகம் எதுவும் இருக்கக்கூடாது. சோ லாப அலுவலகம் இருந்தா என்ன பண்ணுவாங்க? அவங்கள தகுதி நீக்கம் செஞ்சிருவாங்க. சரிங்களா? சோ ரெண்டாவது கண்டிஷன் வந்து என்னன்னா, மனநிலை அற்றவராக இருக்க வேண்டும். மனநிலை அற்றவர், மனநிலை அற்றவர், அற்றவர், மனநிலை அற்றவர். இங்கிலீஷ்ல அன்சவுண்ட் மைண்ட், அன்சவுண்ட் SOUND மைண்ட். சோ அன்சவுண்ட் மைண்டா இருக்கிறாரு அப்படின்னாலும் என்ன பண்ணுவாங்க? மனநிலையற்றவரா இருக்காருன்னா என்ன பண்ணுவாங்க? அவரை தகுதி நீக்கம் செஞ்சிருவாங்க. தகுதி நீக்கம் செஞ்சிருவாங்க. சோ மூணாவது கண்டிஷன், திவாலானவர், திவாலானவரா இருந்தாங்கன்னா. திவாலானவர்னா வந்துடுங்க, திவாலானவர், திவாலானவர்னா வந்து என்னன்னா, அவர் வந்து ஒரு எதுலயாச்சும் ஒண்ணுல கடன் வாங்கிக்கல பேங்க்ல. சோ அந்த பேங்க்ல கடன் வாங்கிட்டு அவரால் திரும்ப கட்ட முடியல அப்படின்னா வந்து என்னங்க? திவாலானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல அன்டிஸ்சார்ஜ், UN, அன்டிஸ்சார்ஜ், டிஸ்சார்ஜ் or insolvent.
திவாலானவர் அல்லது அன்டிஸ்சார்ஜ் இன்சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருந்தாலுமே அவருடைய பதவி நீக்கப்படும், தகுதி நீக்கம் செய்யப்படுவார். அடுத்த கண்டிஷன் நாலாவது கண்டிஷன், அவரு இந்திய குடிமகனாக இல்லாவிட்டால், அவரோட இந்திய குடிமகனாகவே இல்லாம இருக்காரு அப்படின்னாலும், அல்லது வெளிநாட்டுல இருக்க ஒரு வெளிநாட்டுல குடியுரிமை பெற்றுட்டாரு. ஸோ இப்போ இங்கே எம்எல்ஏவா இருக்காரு, எம்எல்ஏ இருக்கும் போதே அமெரிக்கால போய் அமெரிக்கால அமெரிக்கால குடியுரிமை வாங்கிட்டாரு, சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாரு, அப்படின்னா வந்து என்ன ஆகுங்க அவரோட பதவிங்க? அறிக்கப்படும், அவரு டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டுருவாரு. சரிங்களா, ஒண்ணு இந்தியாவோட சிட்டிசனா இல்லாவிட்டால் அவருடைய பதவி பறிக்கப்படும். ஸோ 102 டிஸ்குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்களா, நாலு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நாலும் தான் என்னங்க, ஸோ இது மே இதுக்கு மேலேயும் இன்னொரு டிஸ்குவாலிஃபிகேஷன் இருக்கு. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்சித்தாவல் தடை சட்டம். நம்ம பார்த்தாங்களா இப்போ கட்சித்தாவல் தடை சட்டம் எத்தனாவது ஷெட்யூல்ல சொல்லியிருக்கேன், எத்தனாவது ஷெட்யூல் அட்டவணை, எந்த அட்டவணையில சொல்லியிருக்கு? கட்சித்தாவல் தடை சட்டம் எந்த அட்டவணையில சொல்லப்பட்டிருக்கு? 12 யாருமே ரிவிஷனே பண்றதில்ல போலயே, 10th அட்டவணைங்க. கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுங்க, அப்படின்னாதான் வந்துட்டு குவாலிட்டி ஞாபகம் வரும். குவாலிட்டி வந்துட்டு நீங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்தீங்கனாலும் குவாலிட்டியில இருக்கிற க்வெஸ்சன்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஈஸியா அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா. ஆனா நீங்க ரிப்பீட்டட் ரிவிஷன் கொடுக்கும் போது நீங்க ஈஸியா அட்டன் பண்ண முடியும், நீங்க ரிவிஷன் பண்ண விட்டீங்கன்னா கஷ்டமாயிரும். நீங்க அப்பயே வந்துட்டு அடிக்கடி ரிவிஷன் எடுத்து பண்ணி வச்சுக்கங்க சரிங்களா, புரிஞ்சுக்கிட்டா ஈஸி தான். ஸோ அதனால அப்பப்ப எடுத்து ரிவிஷன் பண்ணிக்கங்க. சரியா? ஸோ இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் 10th அட்டவணையில சொல்லியிருக்கு. கட்சித்தாவல், கட்சித்தாவல்ங்கிற பேர்லயே இருக்கு. இப்போ ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு தாவறாங்க அப்படின்னா என்ன நடக்கும், அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்காங்க. இப்போ டிஎம்கேல நின்று ஜெயிச்சிட்டாங்க, எம்எல்ஏ ஆயிட்டாங்க சரிங்களா. டிஎம்கேல நின்று எம்எல்ஏ ஆயிட்டாங்க, அவங்க வந்துட்டு டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணாம ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா என்ன நடக்குங்க, அவங்கள கட்சித்தாவல் தடை சட்டம் மூலமா தூக்கிட முடியும் சரிங்களா. புரியுதா? கட்சித்தாவல் தடை சட்டம் மூலமா என்ன பண்ண முடியும், அவரை டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? ஸோ இதுதான் கட்சித்தாவல் தடை சட்டம். ஸோ இந்த கட்சித்தாவல் தடை சட்டத்தில் யார் முடிவெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருங்க, பிரசிடெண்டா? பிரசிடெண்ட் கிடையாது, ஸ்பீக்கர், ஸ்பீக்கர் அல்லது சேர்மேன் சரிங்களா. கட்சித்தாவல் தடை சட்டத்தில் யாரையாச்சும் டிஸ்குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னா யார் முடிவெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் எங்க லோக்சபால, அதே வந்து ராஜ்யசபால யாருங்க, அவைத்தலைவர், மாநிலங்களவை தலைவர் தான் வந்து என்ன பண்ணுவாரு, அத முடிவு பண்ணுவாரு சரிங்களா. சோ இதுதான் கட்சித்தாவல் தடை சட்டம் மூலமா அவங்கள அவங்கள நீக்க டிஸ்குவாலிஃபை தகுதி நீக்கம் செய்யறது சரிங்களா. சார் ஒருத்தருக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப்பே இல்ல அப்படின்னா அவங்க தேர்தலையே போட்டியிட முடியாது இல்லைங்க சார்? ஆமாங்க, போட்டியிட முடியாது. அப்ப அவரை செலக்ட் பண்ண முடியாது இல்லைங்க சார்? ஆஸ் எ எம்பி எம்எல்ஏவா? ஒருவேளை வந்து என்ன பண்றாங்கன்னா போலி டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் வச்சு செலக்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல அங்க வந்து என்னன்னா இந்த அரசியல் அமைக்கும் போது நிறைய கோணங்கள்ல யோசிச்சிருக்காங்க சரிங்களா. சோ போலி போலியான சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வச்சு ஒருவேளை அவங்க ஆகிட்டாங்க அப்படிங்கும் போது நமக்கு சட்டத்துல சில ஓட்டைகள்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்களே, இந்த மாதிரி இந்த வேர்டை கொடுக்காம விட்டாங்கன்னா அந்த ஓட்டைகள் வழியா அவங்க தப்பிக்க முடியும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி சிட்டிசன் நாட் ஏ சிட்டிசன் அப்படின்ட்டு இவங்க வந்துட்டு அந்த கோணத்துல யோசிக்கவே இல்லை. ஒருவேளை ஒருத்தர் போலி டாக்குமெண்ட் வச்சுட்டு உள்ள வந்துட்டாரு அப்படிங்கிறத வந்துட்டு யோசிச்சிருக்காங்க, இந்த மாதிரி வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கறக்காக தான் இந்த பாயிண்ட் வச்சிருக்காங்க சரிங்களா. நீங்க கேக்குற லாஜிக் கரெக்ட் தான், பட் வந்துட்டு டிஃப்ரெண்டா ஒரு கோணங்கள்ல யோசிச்சிருக்காங்க, நிறைய விஷயங்கள்ல யோசிச்சிருக்காங்க. ஸோ அது கீழே வந்ததான் அந்த இது. ஸோ இந்த கிரவுண்ட் ஆஃப் டெசிகேஷன் சொல்ற கட்சித்தாவல், கட்சித்தாவல் செய்யும்போது அதுல முடிவெடுக்கிறது யாருங்க,
யாரு ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் ஆர் சேர்மேன் ஸ்பீக்கர் அல்லது சேர்மேன் இது வந்து கட்சி தகவலுக்கு மட்டும்தான் மற்றபடி இந்த 102வது ஆர்டிகல் பார்த்தோம்ல 102வது விதி அந்த 102வது விதி கீழே அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்றாங்க தகுதி நீக்கம் செய்யறாங்க அப்படின்னா அதுல யார் முடிவு எடுப்பாங்க அதுக்கு யார் முடிவு எடுப்பாங்க ஸோ கிரவுண்ட் ஆஃப் டிஃபிகேஷனுக்கு ஸ்பீக்கர் இதுல வந்துட்டு யார் முடிவு எடுப்பாங்க ஸ்பீக்கர் கிடையாது ஜனாதிபதி பிரசிடென்ட் ஸோ இது எந்த ஆர்டிகல் சொல்லுதுன்னா 103வது ஆர்டிகல் வந்து என்ன சொல்லுதுன்னா ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷன்ல டிஸ்குவாலிஃபிகேஷன் சொல்ற தகுதி நீக்கத்துல தகுதி நீக்கம் கடைசி முடிவு யார் எடுப்பாங்க ஃபைனல் டிசிஷன் கடைசி முடிவு கடைசி முடிவு அப்படின்னு சொல்ற ஃபைனல் டிசிஷன் யார் எடுப்பாங்க யார் எடுப்பாங்க பிரசிடென்ட் அதே வந்து கட்சி தகவல் தடை சட்டத்துல கட்சி தகவல்னால அவங்கள தூக்குறாங்க தகுதி நீக்கம் செய்யறாங்க அப்படின்னா அதுல யாருங்க முடிவு எடுப்பாங்க என்னங்க பதவி பிரமாணம் எடுக்காம போய் அவங்க ஓட்டு போடுறாங்க அவைகளுக்குள்ள அப்படின்னா அவங்களுக்கு என்ன நடக்கும் 500 பெனால்டி எந்த சரத்துல விதியில சொல்லிருக்க 104 ஸோ அடுத்து 102, 103, 104 டிடிபி ஸோ இந்த ரியல் எஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிடிசிபி அப்ரூவல்னு ஒன்று வரும் ஸோ அந்த மாதிரி ஞாபகம் டிடிபி அப்படின்ட்டு டிடிசிபி அப்ரூவல் பெற்ற இடம் விற்பனைக்கு அப்படின்னு நிறைய போர்டில் பார்த்துருவீங்க ஸோ அந்த மாதிரி டிடிபி அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுங்க ஸோ டினா வந்து என்னங்க 102D disqualification DPP னு கூட வச்சுக்கலாம் பிரசிடென்ட் ஞாபகம் வச்சுக்கலாம் டிஸ்குவாலிஃபிகேஷன்ல முடிவு எடுக்கிறது யாருங்க பிரசிடென்ட் சோ டிஸ்குவாலிஃபிகேஷன்ல முடிவு எடுக்கிறது சோ DPP டிஸ்குவாலிஃபிகேஷன்ல முடிவு எடுக்கிறது யாருங்க பிரசிடென்ட் சோ அடுத்து பெனால்டி DPP சோ சென்னங்க ஈரோட்ல எஸ்டிபி சில்க்ஸ் இருக்க மாதிரி இது டிபிபி சில்க்ஸ் அப்படினு ஞாபகம் வச்சீங்க எஸ்டிபி சில்க்ஸ் னு ஒன்னு இருக்குல்ல சோ அந்த மாதிரி டிபிபி சில்க்ஸ் அப்படினு ஞாபகம் வச்சீங்க சோ 102 டிஸ்குவாலிஃபிகேஷன் 3 பிரசிடென்ட் தான் அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன்ல முடிவு எடுப்பாரு அடுத்து 4 அவங்களுக்கு பெனால்டி போடுவாங்க எவ்வளவு பெனால்டிங்க 500 ரூபீஸ் 500 சோ 99ல இருந்து 104 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்குவீங்களா சோ ஓ வி வா ஓ வி ஆ ஓ வி ஆ ஓ வி வா அடுத்து டி பிபி எஸ் பிபி மாதிரி டிபிபி ஓனா ஓத் அண்ட் அஃபர்மேஷன் வினா வோட்டிங் வானா வெகேஷன் வெகேட் பண்றது அடுத்து டிபிபி டினா டினா வந்து என்னங்க கிடையாது நமக்கு தேவையில்லை சரிங்களா சோ இருந்தாலும் சும்மா நோட் பண்ணி வச்சுக்கலாம் 105, 106,
107. சோ இது வரைக்கும் நமக்கு இம்பார்டன்ஸ் கிடையாது, நமக்கு க்வெஸ்சன்ஸ் அதிகமா வரது கிடையாது. சோ 105 என்னன்னு பாத்தீங்கன்னா அதிகாரங்கள், 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 பவர்ஸ். யாருங்க இது எம்எல்ஏஸ் எம்பி எம்பிஸ் இருக்காங்களா, இங்க பவர்ஸ் பத்தி சொல்றது. இந்த 105 106 அவங்களுடைய சேலரி, சம்பளம், சம்பளம் 106 அவங்களுடைய சம்பளத்தை பத்தி சொல்றது. 107 சட்டம் இயற்றுதல் பத்தி சொல்றது. சட்டம் இயற்றுதல், சட்டம் இயற்றுதல். 105 106 107 இது இம்பார்ட்டன்ட் கிடையாது, சும்மா நோட் பண்ணி வச்சுங்க. நோட் பண்ணிட்டீங்களா? 105 அதிகாரங்கள் பவர்ஸ், 106 சம்பளம் சேலரிஸ், 107 சட்டம் இயற்றும் முறை, சட்டம் இயற்றும் முறை, சட்டம் இயற்றும் முறை. ஸோ இந்த 107 சட்டம் இயற்றும் முறையை மட்டும் பார்க்கலாம். ஸோ ஒரு சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா வந்து எங்க முதல்ல கொண்டு வருவாங்கன்னா லோக்சபா அல்லது ராஜ்யசபா. எங்க கொண்டு வரலாங்க? லோக்சபாலையும் கொண்டு வரலாம், ராஜ்யசபாலையும் கொண்டு வரலாம். ஸோ லோக்சபால பாஸ் ஆயிருச்சு, எல்லாத்தினாலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னா ராஜ்யசபாக்கு போகும். ராஜ்யசபாலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சுன்னா யார்கிட்ட போகும்? பிரசிடென்ட் கிட்ட போகும். பிரசிடென்ட் என்ன பண்ணலாம்? பிரசிடென்ட்க்கு ஒரு மூணு ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ அவர் வந்து கையெழுத்து போட்டால் என்ன நடக்கும்? கையெழுத்து போட்டால் அது வந்து என்ன மாறும்? சட்டமா மாறும். சோ இது முதல்ல நடக்கிற ஒரு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ராஜ்யசபால இருந்து ஒரு பில் வருதுன்னு வச்சுக்கோங்க. ராஜ்யசபால இருந்து லோக்சபா, ராஜ்யசபால ஏற்றுக்கொள்ளப்பட்டு லோக்சபாக்கு போகுது. லோக்சபாலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னா யாருகிட்ட வருங்க? யாருகிட்ட வரும்? பிரசிடென்ட் வரும். பிரசிடென்ட் கையெழுத்து போட்டுட்டாருன்னா, பிரசிடென்ட் கையெழுத்து போட்டால் என்ன நடக்கும்? அது சட்டமா வரும். நார்மல் பில்லுக்கு பில், அதாவது சட்ட மசோதாலேயே நிறைய விதமான சட்ட மசோதா இருக்கு சரிங்களா. ஒரு சில விதமான சட்ட மசோதா இருக்கு. இது வந்து ஆர்டினரி பில்னு சொல்லுவாங்க, சாதாரண மசோதா, சட்ட மசோதா, சாதாரண சட்டங்கள் இதெல்லாம். சோ பின்னாடி வந்துட்டு ஒரு சில சட்டங்கள்லாம் பார்ப்போம், அது நம்ம பார்க்கலாம். சோ இது சாதாரண சட்ட மசோதாவுக்கு இதுதான் வந்துட்டு ப்ரொசீஜர். ஸோ சாதாரண சட்ட மசோதாவை ராஜ்யசபாவும் எடுத்துகிட்டு வரலாம், லோக்சபாவும் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அது பிரசிடென்ட் கிட்ட போகும், பிரசிடென்ட் வந்து கையெழுத்து போடணும். ஸோ இதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஸோ 107 இந்த மாதிரி இந்த பில் சட்டம் இயற்றுறதை பற்றி தான் சொல்லுது. ஸோ 108 இம்பார்ட்டன்ட்ங்க, நோட் பண்ணிங்க. ஜாயிண்ட் சிட்டிங், ஜாயிண்ட், ஜாயிண்ட் சிட்டிங், அதாவது கூட்டு, கூட்டு கூட்டுத்தொடர், கூட்டுத்தொடர், கூட்டு கூட்டுத்தொடர். சோ கூட்டுத்தொடர் எந்த விதியில பார்த்தோம்? கூட்டுத்தொடர், கூட்டுத்தொடர் எந்த விதியில பார்த்தாங்க? 85. சோ கூட்டுத்தொடர்னா லோக்சபான்னு தனியாவே இருக்கு, ராஜ்யசபான்னு தனியாவே இருக்கு, அவங்க ரெண்டு பேருக்கும் தனித்தனியா கூட்டுத்தொடர் நடக்கும். ஆனா இங்க வந்து என்ன செய்வாங்க? ஜாயிண்டா நடக்கிறது, கூட்டா நடக்கிறது, கூட்டா கூட்டுத்தொடர் நடக்கும். யார் யாருக்கும்? லோக்சபால இருக்கவங்களும் இருப்பாங்க, ராஜ்யசபால இருப்பாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்துவாங்க. அதுதான் வந்து என்ன? கூட்டு கூட்டுத்தொடர். சோ லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு பேரும் கலந்துகிட்டு நடத்துறதுதான் இந்த கூட்டு கூட்டுத்தொடர் சரிங்களா. எதுக்காக இந்த கூட்டு கூட்டுத்தொடர் நடக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சோ இப்போ ஒரு இது இருக்கு, லோக்சபால ஒரு பில்லு வந்துருச்சு, மசோதா வந்துருச்சு, ராஜ்யசபாக்கு போயிருச்சு. என்னங்க? லோக்சபால இருந்து ஒரு சட்ட மசோதா வருது, அது ராஜ்யசபாக்கு போயிருச்சு. ராஜ்யசபா அதுக்கு மேல 6 மாசமா என்ன பண்றாங்க? எந்த ஒரு முடிவும் எடுக்காம இருக்காங்க. எவ்வளவு மாசங்க?
எவ்வளவு மாசம் 6 மந்த்ஸ் 6 மாதங்களா எந்த ஒரு முடிவும் எடுக்காம இருக்காங்க அப்ப வந்து என்ன பண்ணுவாருன்னா யாரு பிரசிடென்ட் நம்ம அந்த 85 86 என்ன பார்த்தாங்க மெசேஜ் அனுப்புறோன்னு பார்த்தோமா மெசேஜ் அந்த மாதிரி மெசேஜ் அனுப்புறாரு இந்த மாதிரி ராஜேஷபாக்கு இந்த மாதிரி அதை பார்த்து முடிச்சு விடுங்க அப்படின்னு மெசேஜ் அனுப்புவாரு ஸோ அப்பயே அவங்க எதுவுமே கண்டுக்கல அப்படிங்கிற போது அவர் வந்து என்ன பண்ணுவார்னா கூட்டு கூட்டு தொடர கூட்டுங்க அப்படின்னு சொல்லிடுவாரு என்ன பண்ணுவாரு கூட்டு கூட்டு தொடருக்கு அழைப்பி விடுப்பாரு ரெண்டு பேரையும் வந்து கூட்டு கூட்டு தொடர்ல கலந்துக்குங்க கூட்டு கூட்டு தொடர்ல கலந்துக்குங்க அப்படின்ட்டு அழைப்பு விடுப்பார் யாரு யார் அழைப்பு விடுப்பாங்க பிரசிடென்ட் வந்துட்டு அழைப்பு விடுத்துக்குவார் சரிங்களா சோ கூட்டு தொடரும் கூடியாச்சு லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு பேரும் கூடிட்டாங்க இது எதனால வந்துச்சு இது ரெண்டு பேரும் எதுக்காக இந்த ஜாயின் சிட்டிங்கிறது எதுனால வந்துச்சுங்க ஸோ ராஜ்யசபா வந்துட்டு கையெழுத்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணி பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சனையே இருந்திருக்காது ஆனா அவங்க வந்து என்ன பண்ணாங்க அந்த சட்டத்தை அவங்க சப்போர்ட் பண்ணல அதனாலதான் இந்த கூட்டு கூட்டு தொடர் வந்திருக்கு சோ ரெண்டு பேரும் கூட்டு கூட்டு தொடர்ல சேருவாங்க இது யார் தலைமை தாங்குவாருங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் யாருங்க ஸ்பீக்கர் தான் தலைமை தாங்குவார் ஒருவேளை ஸ்பீக்கர் லீவ் போட்டாரு அப்படின்னா யாருங்க ஸ்பீக்கர் லீவ் போட்டானே யாரு தலைமை தாங்குவாங்க சோ கூட்டு கூட்டு தொடர யாரு தலைமை தாங்குவாங்க ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் தான் தலைமை தாங்குவார் அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் டெபுட்டி ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கர் லீவ் போட்டாருன்னா டெபுட்டி ஸ்பீக்கர் லீவ் போட்டாருன்னா சேர்மேனா சேர்மேன் சேர்மேனா சோ சேர்மேன் லீவ் போட்டாருன்னா டெபுட்டி சேர்மேனா எழுதிட்டீங்களா இதெல்லாம் எழுதிட்டீங்களா சோ இதுல வந்து அந்த சேர்மேனா அடிச்சு விட்டுருங்க சேர்மேன் தலைமை தாங்க முடியாது ஏன்னா சேர்மேன் யாருங்க ராஜ்யசபால உறுப்பினரா உறுப்பினர் அதனால தலைமை போட்டு அடிச்சு வச்சிருங்க அப்பதான் உங்களுக்கு பின்னாடி பார்க்கும்போது ஞாபகம் வரும் சோ அதான் சொல்றேன் ஸோ ஸ்பீக்கர் இல்லைன்னா டெபுட்டி ஸ்பீக்கர் தலைமை தாங்குவார் டெபுட்டி ஸ்பீக்கர் இல்லை அப்படின்னா டெபுட்டி சேர்மேன் தான் தலைமை தாங்குவேன் சரிங்களா சேர்மேன்னால மாநிலங்களவை தலைவர்னால தலைமை தாங்க முடியாது ஏன்னா அவர் மாநிலங்களவையில உறுப்பினர் கிடையாது சரிங்களா ஸோ இந்த கூட்டுக்கொண்டு தொடரில் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு ஸோ யாரு இந்த கூட்டு தொடருக்கு யாரு அழைப்பி விடுப்பாங்க கூட்டுறது வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருங்க இந்த கூட்டு தொடருக்கு அழைப்பு விடுக்கிறது யாருங்க கூட்டுறது யாரு பிரசிடென்ட் தலைமை தாங்குறவரு தலைமை தாங்குறவர் ஸ்பீக்கர் இது ரெண்டும் கன்ஃபியூஸ் வந்து இது ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க இதை வந்து கூட்டுறதே வந்து ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கொஸ்டின் வரும் அல்லது இத தலைமை தாங்குறவர் வந்துட்டு ஜனாதிபதி தான் அப்படின்ட்டும் கொஸ்டின்ஸ் வரும் ஸோ அதனால வந்துட்டு இதை வந்துட்டு கொஞ்சம் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா சோ 108 முடிஞ்சா 108 ஓகே தானே 108 சோ அடுத்து 110 110ல பண மசோதா இங்கிலீஷ்ல மணி பில் மணி பில் பண மசோதா அல்லது மணி பில் இதெல்லாம் பண மசோதாக்கு கீழே வரும் இதெல்லாம் பண மசோதாக்கு கீழே வராது அப்படின்ட்டு இந்த 110வது விதி சொல்லுது 110வது விதி என்ன சொல்லுதுங்க இதெல்லாம் பண மசோதாக்கு கீழே வரும் இதெல்லாம் பண மசோதா கீழே வரும் இதெல்லாம் பண மசோதா கீழே சொல்றது இந்த கருத்துங்க 110 யாரும் பேசவே மாட்டேன்றீங்க புரியுதா சார் மறுபடியும் சொல்லுங்க பண மசோதானா சோ நம்ம வந்துட்டு அந்த 107ல என்ன பார்த்தங்க
சாதாரண சட்டம்னு பார்க்கலாம். எஸ் சார். சாதாரண சட்ட மசோதா, ஆர்டினரி பில்ன்னு சொல்லுவாங்க அத, ஆர்டினரி பில், சாதாரண சட்ட மசோதா. இது வந்து பண மசோதா, பண மசோதானா மணி அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? சோ மணி பில், மணி பில்னா இப்ப ஆர்டினரி பில்லுக்கும் மணி பில்லுக்கும் என்ன டிஃபரன்ஸ், சோ மணி பில்னா வந்து என்ன அப்படிங்கறத என்ன சொல்லும், இந்த 110th விதி அததான் சொல்லும். மணி பில்னா வந்து என்ன, பண மசோதால என்னென்னலாம் வரும் அப்படிங்கறத பத்தி சொல்றது வந்து என்னங்க, இந்த 110, சரிங்களா? புரியுதா இல்லையா? எஸ் சார். சரி, இந்த பண மசோதாக்குன்ட்டு பண மசோதாவை, இது பண மசோதா தான் அப்படின்ட்டு ஒருத்தர் கையெழுத்து போடணும், அது மேல கையெழுத்து போட்டாதான் அது பண மசோதாவே ஆகும். யாருங்க அது? பண மசோதா, இது பண மசோதா தான், ஒரு மசோதா கொண்டு வராங்க, சட்ட மசோதா கொண்டு வராங்க, இது வந்து பண மசோதா தான் அப்படின்ட்டு ஒருத்தர் அது மேல கையெழுத்து போடணும். அப்படி போட்டாங்கன்னா தான் என்ன ஆகும், அது பண மசோதாவா மாறும். பண மசோதான்ட்டு அப்பதான் அது ஏத்துக்கப்படும். அது வந்து யாருங்க, யாருக்கு எழுதப்பட்டா அது பண மசோதான்னு ஏத்துக்கப்படும்? பிரசிடென்ட், ஸ்பீக்கர், ஸ்பீக்கர், ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்ற சபாநாயகர் அதுல கையெழுத்து போடணும். சோ இது ஸ்பீக்கருக்கு இருக்க ஒரு பவர், சேர்மேனுக்கு இந்த பவர் கிடையாது, ஆனா ஸ்பீக்கருக்கு தான் இந்த பவர் இருக்கு. சரிங்களா? எஸ் சார். சோ பண மசோதானா என்ன அப்படிங்கறத சொல்றது இந்த 110. சோ இந்த ஒரு மசோதா வருது, அந்த மசோதா பண மசோதாவா இல்ல வேற மசோ சட்ட மசோ வேற ஆர்டினரி பில்லா அப்படின்னு சொல்றது வந்து யாருங்க, ஸ்பீக்கர் வந்துட்டு கையெழுத்து போடணும். சோ 109 வந்து என்ன சொல்லுதுன்னா, சிறப்பு முறை. இந்த பண மசோதாக்குன்ட்டு ஒரு சிறப்பு முறை இருக்கு. ஸோ ஆர்டினரி பில்லுக்கு வந்துட்டு எப்படி ஒரு முறை இருந்துச்சுங்களா, ஒரு ஆர்டினரி ஒரு சாதாரண சட்டத்தை கொண்டு வரணும்னா அதுக்குன்னு ஒரு முறை இருந்துச்சுன்னா இருந்துச்சு தானே, அதே மாதிரி இதுக்கு ஒரு சிறப்பு முறை இருக்கு. பண மசோதாக்குன்ட்டு ஒரு சிறப்பு முறை, பண மசோதா மசோதாக்கு ஒரு சிறப்பு முறை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பண மசோதாவை யாருனால மட்டும்தான் கொண்டு வர முடியும், யார் யார் வந்துட்டு அதை கையெழுத்து போட்டு வருவாருன்னு சொன்னாங்க, அது யார் கையெழுத்து போட்டா அது வந்து பண மசோதான்ட்டு ஏற்றுக்கொள்ளப்படும் சொன்னீங்க. வந்து எதுடைய தலைவருங்க, ஸ்பீக்கர் யாருடைய தலைவர், மக்களவையோட தலைவர். அப்ப அவர் கையெழுத்து போறான்னா அந்த மசோதா எங்கிருந்து மட்டும்தான் வர முடியும், மக்களவையிலிருந்து, லோக்சபா மக்களவையிலிருந்து மட்டும்தான் வர முடியும், ஓகேங்களா? சோ மக்கள் அவையில இருந்து மட்டும்தான் அந்த பில்ல, மணி பில் அப்படின்னு சொல்ற பண மசோதாவை கொண்டு வர முடியும். சோ மக்களவையிலிருந்து மாநிலங்களவைக்கு போகணுங்களா? சோ மாநிலங்களவை என்ன பண்ணலாம், அதை சப்போர்ட் பண்ணலாம். சப்போர்ட் பண்ணாங்கன்னா யார்கிட்ட போகும், யார்கிட்ட போகும், பிரசிடென்ட் கிட்ட போகும். ஒருவேளை சப்போர்ட் பண்ணலன்னா என்ன ஆகும, சப்போர்ட் பண்ணல அப்படின்னா, இங்க சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, கூட்டத்தொடர் கூட்டுவாங்க, கூட்டத்தொடர் கூட்டுவாங்க. அது வந்து எதுக்குங்க, அது சாதாரண சட்டத்துக்கு. இங்க அது கூட 6 மாதம் இருக்கு, 6 மாதம் கழிச்சுதான் கூட்டத்தொடர் கூட்டுவாங்கன்னு பார்த்தோம். இங்க 14 நாள் தான், 14 நாள் பார்ப்பாங்க. ஸோ இவங்க வந்துட்டு என்ன ஏதாச்சும் சஜஷன் சொன்னா கூட 14 நாள் பார்ப்பாங்க. 14 மேல தாண்டி போயிருச்சுன்னா லோக்சபாவே என்ன பண்ணிரும், டைரக்டா பிரசிடென்ட்க்கு அனுப்பிச்சிருவாங்க. 14 நாள் பார்ப்பாங்க, பார்த்துட்டு டைரக்டா பிரசிடென்ட்க்கே அனுப்பிச்சிருவாங்க, சரிங்களா? பிரசிடென்ட் வந்து என்ன பண்ண முடியும், கையெழுத்து போட முடியுமா, கையெழுத்து போட்டே ஆகணும். ஸோ இங்க பிரசிடென்ட்க்கு வந்து ரெண்டு சான்ஸ் தான் இருக்கு, ஒன்னு கையெழுத்து போடலாம், ஒன்னு இன்னொன்னு வந்து என்ன, ஸோ சைன் போடணும், இன்னொன்று ரிஜெக்ட் பண்ணணும் சரிங்களா, திருப்பி அனுப்ப முடியாது. ஸோ ஆர்டினரி பில்ல வந்து என்ன பண்ணலாம்,
அப்படியே அவர் திருப்பி அனுப்ப முடியும். திருப்பி நீங்க வந்து இதுல ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க, அதனால அதை சரி செஞ்சுட்டு எனக்கு அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு என்ன பண்ண முடியும்? சாதாரண மசோதாக்கு திருப்பி அனுப்ப முடியும் அவர்னால. ஆனா இந்த பண மசோதா வந்து என்ன பண்ண முடியாது அவர்னால, திருப்பி அனுப்ப முடியாது. ஒன்னு சைன் பண்ணணும் அல்லது அது தப்புன்னு ரிஜெக்டே பண்ணி விடணும், திருப்பி மட்டும் அனுப்ப முடியாது. ஸோ திருப்பி அனுப்புறதுக்கும் ரிஜெக்ட் பண்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. திருப்பி அனுப்புறதுனா போய் அவங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப ஏதாவது சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டு திரும்ப கொண்டு வந்து தந்தா அவர் கையெழுத்து போட்டுருவாரு, அதுதான் வந்து திருப்பி அனுப்புறதா. ரிஜெக்ட்ங்கிறது வந்துட்டு வேற, ரிஜெக்ட்னா இது சுத்தமாவே தப்பு அப்படின்னு சொல்லி முடிச்சிடறது, அதுதான் ரிஜெக்ட் பண்றது. ஸோ அதுதான் பிரசிடென்ட்க்கு வந்துட்டு இதெல்லாம் ரெண்டே ரெண்டு வாய்ப்புகள் தான் இருக்கு, ஒன்று சைன் பண்ணணும் ஒன்று ரிஜெக்ட் பண்ணணும். ஸோ ஏன்னா இது மேக்ஸிமம் சைன் பண்ணிடுவார், ஏன்னா இந்த பண மசோதாவை கொண்டு வரணும்னா யாருடைய அறிவுரையின் பேரில் மட்டும்தான் கொண்டு வர முடியும்? பிரசிடென்ட் ஜனாதிபதியுடைய அறிவுரையின் பேரில் மட்டும்தான் இந்த சட்ட மசோதாவை கொண்டு வர முடியும். ஸோ ஜனாதிபதி ஜனாதிபதியுடைய அறிவுரையின் பேரில் தான் என்ன கொண்டு வர முடியும்? ஜனாதிபதியோட அறிவுரையில தான் இந்த சட்ட மசோதாவையே கொண்டு வர முடியும், இல்லைன்னா இந்த சட்ட மசோதாவை கொண்டே வர முடியாது. ஸோ அதனாலதான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவர் வந்துட்டு மேக்சிமம் கையெழுத்து போட்டுருவார், திருப்பியும் ரிஜெக்ட் பண்ண மாட்டாரு கையெழுத்து போட்டுருவார். ஸோ அதனால இங்க ரெண்டே ரெண்டு முறை மட்டும்தான் இருக்கு. ஸோ சாதாரண மசோதா வந்துட்டு லோக்சபாவுக்கு போகும், லோக்சபாவில இருந்து ராஜ்யசபாவுக்கு போகும், ராஜ்யசபா தப்பு சொன்னாங்கன்னா திரும்ப லோக்சபாவுக்கே வந்து திருத்தி அமைக்கப்பட்டு திரும்ப ராஜ்யசபாவுக்கு போகும். அப்போ ராஜ்யசபா சப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் எங்க போகும்? பிரசிடென்ட் கிட்ட போகும். ஸோ இவங்க ஒருவேளை எதுவுமே பண்ணலன்னா கூட 6 மாசம்தான் அந்த மாதிரி இருக்க முடியும். 6 மாதங்கள் 6 மாதங்கள் கழிச்சு என்ன பண்ணுவாரு? பிரசிடென்ட்டே கூட்டத்தொடருக்கு அழைப்பி விடுத்து அதுக்கு முயற்சி எடுப்பாரு. ஸோ கூட்டத்தொடரை யாரு வந்துட்டு தலைமை தாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் அல்லது டெபுட்டி ஸ்பீக்கர் அல்லது டெபுட்டி சேர்மேன். சேர்மேன்னால தலைமை தாங்க முடியாது. ஸோ இதுதான் வந்துட்டு ஆர்டினரி பில். அதே வந்து பண மசோதானா என்னன்னு சொல்றது 110 109 பண மசோதாக்குன்னு ஒரு சிறப்பு முறை இருக்கு அதை ஏற்றதுக்கு, அதை பத்தி சொல்லுது. பண மசோதாவை பிரசிடென்டுடைய ஜனாதிபதியுடைய அறிவுரையின் பேர்ல தான் கொண்டு வர முடியும், ஜனாதிபதியுடைய அறிவுரையின் பேர்ல தான் கொண்டு வர முடியும். அதை வந்து எங்க மட்டும்தான் கொண்டு வர முடியும்? லோக்சபால மட்டும்தான் கொண்டு வர முடியும். ஸோ லோக்சபால ஸ்பீக்கர் இது பண மசோதா தான் அப்படின்ட்டு கையெழுத்து போடணும். கையெழுத்து போட்ட பிறகு எங்க போகும்? ராஜ்யசபாக்கு போகும். ராஜ்யசபால 14 நாள் தான் அவங்களுக்கு டைமு. 14 நாட்களுக்குள்ள அவங்க திருப்பி அனுப்பணும், அதாவது பிரசிடென்ட்க்கு அனுப்பணும் சப்போர்ட் பண்ணி. ஒருவேளை அனுப்பலன்னா லோக்சபா பார்ப்பாங்க, 14 நாள் கழிச்சு பிரசிடென்ட்க்கு அவங்களே அனுப்பிச்சிருவாங்க. ஸோ பிரசிடென்ட் வந்து இங்கே என்ன பண்ணணும்னா ஒன்று கையெழுத்து போட முடியும், இல்லைனா ரிஜெக்ட் பண்ண முடியும். நார்மல் டைமில் அவர் என்ன பண்ணலான்னா கையெழுத்து போடலாம், ரிஜெக்ட் பண்ணலாம், திருப்பி அனுப்பலாம். ரீகன்சிடரேஷன் சொல்லுவாங்க, திருப்பி அனுப்புதல், ரீகன்சிடர் பண்ணுறக்க அனுப்புவாங்க. ஆனால் இங்கே ஒரு ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்ப முடியாது. ஸோ இதுதான் பண மசோதாவுடைய சிறப்பு இயல்புகள், சிறப்பு முறை. சரிங்களா? 111 சட்டத்திற்கு கையெழுத்திடுதல், சட்டத்திற்கு கையெழுத்திடுதல். பாருங்க ஜனாதிபதி சட்டத்திற்கு கையெழு என்ன பண்ணலான்னா அவர் வந்து சைன் பண்ணலாம். ஒன்னு ரீகன்சிடரேஷன் அப்படின்னு சொல்ற ரீகன்சிடரேஷன் அப்படின்னு சொல்ற திருப்பி அனுப்பலாம். ரீகன்சிடர் பண்றதுக்கு நீங்க நல்லா சரி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு ரீகன்சிடர் பண்றதுக்கு திருப்பி அனுப்ப முடியும் அல்லது ரிஜெக்ட் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்? ஒண்ணு சைன் பண்ணலாம். இதை வந்து எதுக்குன்னா நார்மல் பில்லுக்குங்க, ஆர்டினரி பில்லுக்கு, சாதாரண சட்ட மசோதாவுக்கு இது இந்த முறை. சரிங்களா? சோ சாதாரண சட்ட மசோதாக்கு இந்த முறை, சாதாரண சட்ட மசோதால அவர் என்ன பண்ண முடியும்? ஒண்ணு சைன் பண்ணணும் அல்லது நீங்க சரியா சரி பண்ணிட்டு வாங்க, இந்த பில்லுல தப்பு இருக்கு அதனால நீங்க சரி பண்ணிட்டு வாங்க
அப்படின்னு சொல்லி ரீகன்சிடரேஷன் அனுப்பணும் ஒண்ணு அல்லது ரிஜெக்ட் பண்ணிடணும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த ரீகன்சிடரேஷன் பண்ணி திரும்ப கொண்டு வராங்க, திரும்ப கொண்டு வராங்கன்னா அவரு சைன் போட்டதே ஆகணும். ஸோ அதுதான் 111 என்ன சொல்லியிருக்காங்க, 111 கையெழுத்து இது அசன்ட் டு த பில், ASSENT அசன்ட் டு த பில். யாருங்க பிரசிடென்டுடைய அசன்ட், எதுக்கு மசோதாக்கு இருக்க அசன்ட்டை பற்றி சொல்கிறதான் இந்த 111. ஸோ அடுத்து அவ்வளோதான். 112 என்னங்கன்னா பட்ஜெட், பட்ஜெட் பற்றி சொல்கிறது இந்த 111. பட்ஜெட்னு வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனில் சொல்லப்படலை, என்னென்னா ஆன்வல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அல்லது ஆண்டு நிதிநிலை அறிக்கை, ஆண்டு நிதிநிலை அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அல்லது ஆண்டு நிதிநிலை அறிக்கை, ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆண்டு நிதிநிலை அறிக்கை அப்படிங்கிறத 112வது விதி சொல்லுது. 112வது விதி என்ன சொல்லுதுங்க, ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அல்லது ஆண்டு நிதிநிலை அறிக்கைன்னு சொல்ற பட்ஜெட்டை பத்தி சொல்லுது. ஓகேவா, ஓகேங்களா, இது வரைக்கும் புரிஞ்சா? இல்லை ஏன் டைம் அதிகமாச்சுன்னு எல்லாரும் பாக்குறீங்களா? 8 நாள் தான் ஆகுது, இன்னொரு 5 மினிட்ஸ் முடிச்சிடலாம். ஏன்னா இது முடிச்சிடணும்னா இது கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்து 1, 2, 3 அவசர சட்டம், அவசர சட்டம் இங்கிலீஷ்ல ஆர்டினன்ஸ், ORDINANCE NCE ஆர்டினன்ஸ் அல்லது அவசர சட்டம் அப்படின்னு என்னங்க, ஆர்டினன்ஸ் அல்லது அவசர சட்டம் எழுதிட்டீங்களா? 123 ஆர்டினன்ஸ் அல்லது அவசர சட்டம் எழுதிட்டீங்களா? ஸோ அப்படின்னா வந்து என்னன்னா 123 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு சட்டம் இயற்றணும்னா என்ன பண்ணணும், ஒரு சட்டம் இயற்றணும் அப்போ வந்து என்ன பண்ணணும், ஒன்று லோக்சபா அல்லது ராஜ்யசபாலேருந்து வெளியில் வரணும், அது அடுத்த சபைக்கு போகணும், அங்கேயும் போய் கிளியர் ஆகி பிரசிடென்ட் கிட்ட வரணும். பிரசிடென்ட் கையெழுத்து போட்டாங்கன்னா அது வந்து என்னவா மாறும், சட்டமாக மாறும் சரிங்களா. இதுதான் வந்துட்டு நார்மல் ப்ரொசீஜர் சரியா. ஸோ இப்போ வந்துட்டு கூட்டத்தொடர் வந்துட்டு நடக்கலை, லீவ் விட்டாங்க பார்லிமெண்ட்டுக்குன்னு, கொஞ்ச நாள் லீவ் விடுவாங்க, அது கொஞ்ச நாள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கோம், லீவ் விட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரங்களில், அந்த மாதிரி நேரங்களில் ஒரு அவசர நிலை வருது, ஒரு அவசர நிலை வருது அப்படிங்கும்போது அதுக்குன்னு தனியாக ஒரு சட்டம் ஈடுணும். அப்போ வந்து பார்லிமெண்ட் லீவாக இருக்குது, அப்போ வந்துட்டு யாரும் எம்பிஸ்லாம் வந்துருக்க மாட்டாங்கல்ல, ஸோ அப்போ அவங்க போய் சட்டம் ஈட்டுறதுலாம் கஷ்டம். அப்படி அப்போது என்ன பண்ணலான்னா, பிரசிடென்ட்டு இந்த அவசர சட்டம் அப்படிங்கிறத ஈட்ட முடியும். என்ன பண்ணலாம், பிரசிடென்ட்டே தனியாக ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியும், அதுதான் அவசர சட்டம். அதுக்குன்ட்டு ஒரு சில வேலிடிட்டி டைம் இருக்கு, அதுக்குன்ட்டு வேலிடிட்டி இருக்கு. எவ்வளோ மாதம், 6 மாதங்கள். ஸோ 6 மாதம்தான் அதுக்கு வேலிடிட்டி சரிங்களா. எவ்வளோ மாதம் வேலிடிட்டிங்க, 6 மந்த்ஸ் ஸோ 6 மந்த்ஸுக்கு மேல ஆர்டினன்ஸ் செல்லாது சரியா. எஸ் சார். ஓகேங்களா. ஸோ அந்த அவசர சட்டத்துடைய வேலிடிட்டி 6 மாதங்கள். ஸோ இந்த ஜல்லிக்கட்டுக்கு சப்போர்ட்டா ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல, பன்னீர்செல்வம் பிரைம் சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது, ஓபிஎஸ் சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது ஜல்லிக்கட்டுக்கு வந்து என்ன கொண்டு வந்தாங்க, அவசர சட்டம் தான் கொண்டு வந்தாங்க. அப்போ வந்துட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்துட்டு இல்லை, லீவ்ல இருந்துச்சு. அப்போ
கவர்னருக்குன்ட்டு இந்த கவர்னருக்கு இதே மாதிரி ஒரு அதிகாரம் இருக்கு. பிரசிடென்ட் இருக்க இந்த சட்டம் மாதிரியே அவசர சட்டம் அதிகாரம் மாதிரியே கவர்னருக்கும் அதிகாரம் இருக்கு. ஸோ அவர் வந்து என்ன பண்ணாருனா இந்த மாதிரி அவசர சட்டம் வந்து கொண்டு வந்தாரு ஜல்லிக்கட்டுக்கு. சரிங்களா? ஸோ 1, 2, 3 வரையும் பார்த்தாச்சு. சரியா? இது வரைக்கும் எது டவுட் இருக்கா? நோ சார். சரி ஓகேங்க. இது வந்துட்டு அடுத்த கிளாஸ்ல நல்லா படிச்சுட்டு வந்துருங்க. எதுல இருந்துங்க? 52 இருந்து இந்த 123 வரைக்கும் நல்லா படிச்சுட்டு வந்துருங்க. ஏன்னா அடுத்த வர இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம், பார்லிமெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பத்தி பார்த்தாச்சு. இன்னும் சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான் இருக்கு, அதுவும் கொஞ்சம் நாளைக்கு வந்துட்டு அடுத்த கிளாஸ்ல ஒரு 1/2 hour அதை பார்த்துடலாம். சரிங்களா? எஸ் சார். அதுவும் பார்த்து முடிச்சுட்டோம்னா அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எதுவுமே இல்லை. இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தோம்ல, நம்ம எப்படி ஸ்பீக்கருக்கும் சேர்மேனுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தாங்களா? அந்த மாதிரி ஒரு சில டிஃப்ரென்ஸ் தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் அங்கேயும் இருக்கும். அது அப்படியே பார்க்கறதான். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடலாம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகும். அதனால் நீங்கள் இதை படிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கும் அது ஈஸியாக இருக்கும். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்குன்னு நானும் ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன் அதுக்கும். அதனால இதெல்லாம் நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு வந்துருங்க. இந்த 52 ஆர்டிக்கல்ல இருந்து 123 வரைக்கும் நல்லா ரிவிஷன் பண்ணிருங்க. அதுக்கு முன்னாடி இருக்க ஆர்டிகல்ஸும் நல்லா ரிவிஷன் பண்ணிருங்க. ஸோ பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா அடுத்த கிளாஸ் வந்துட்டு உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ படிக்காம வந்தீங்கன்னா அது வந்துட்டு கொஞ்சம் புதுசாக இருக்க மாதிரி இருக்கும். இங்கே சொல்லி இப்போ இது வரைக்கும் நடத்திருக்கிறதே தான் அதுலேயும் நடத்துவேன். சரிங்களா? அதுலேயும் அதே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் இதை நல்லா படிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப நல்லா புரியும். இன்னும் இது ரிவிஷன் பண்ண மாதிரி ஆயிரும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதனால எல்லாரும் அடுத்த கிளாஸ்க்கு வரும்போது நல்லா படிச்சுட்டு வந்துருங்க. சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்குங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தெரியுமா என்னன்னா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்னா இதுக்கு முன்னாடி வந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குல்ல, அதுல பாலிட்டி கொஸ்டின்ஸ் வந்து என்னென்னலாம் கேட்டிருக்காங்க. பாலிட்டி கொஸ்டின்ஸும் இல்லை, எல்லா கொஸ்டின்ஸும் பாருங்க. ஸோ அப்போதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுவும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு 10 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து படிச்சிங்கனாவே உங்களுக்கு அதுலேருந்தே நிறையா ரிப்பீட்டிங் கொஸ்டின் கண்டிப்பாக வரும். அப்படியே பழைய கொஸ்டின் அப்படியே எடுத்து வச்சுருப்பாங்க, அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் அதில் இருக்கிறது எல்லாமே ஃபுல்லாக படிச்சு முடியுங்க. தினமும் ஒரு 20 கொஸ்டின்ஸ் தினமும் ஒரு 20 கொஸ்டின் படிச்சிங்கனாவே ஒரு 10 டேஸில் அவ்வளோ கொஸ்டின் ஆகுதுங்க. தினமும் 20னா 10 டேஸில் 200 கொஸ்டின் ஆகும். 1 மந்த்தில் 600, 2 மந்த்ஸில் 1200 கொஸ்டின் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு 100 எக்ஸாமில் வந்து 200 கொஸ்டின் தான் வருது. ஸோ அந்த 1200 கொஸ்டின்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு 50 கொஸ்டின்ஸ்னாச்சும் வராமல் இருக்குங்களா? கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை கண்டிப்பாக எடுத்து பாருங்கள், தினமும் ஒரு 20 கொஸ்டின்னாச்சும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ இன்றைக்கி கிளாஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இன்னைக்கு நடத்தின கிளாஸ்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஆனா இன்னைக்கு முன்னாடி கிளாஸ் மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் ஒரு இதே இல்லைங்களே. முன்னாடிலாம் ரொம்ப நல்லா ஆன்சர் பண்ணுவீங்க, இந்த கிளாஸ்ல அவ்வளோக்கு யாரும் ஆன்சர் பண்ணவே இல்லை. ஏன் என்னாச்சு? யாரும் போன கிளாஸ்ல நடத்த படிச்சுட்டோம் இல்லையா? படிச்சுட்டு வந்திருக்கீங்க தானே? அப்படியே ஆன்சரும் சரியா பண்ணலீங்களே இந்த கிளாஸ்ல. போன கிளாஸ்ல கம்பேர் பண்ணும்போது இந்த கிளாஸ்ல ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டா யாரும் பண்ணவே இல்லை. ஸோ கிளாஸ் புரியுது தானே? எதுவும் கிளாஸ் நடத்துறதுல ஏதாச்சும் இருக்கா? ஏதாச்சும் குறைகள் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, அடுத்த கிளாஸ்ல சரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் எது இல்லை தானே? ஏதாச்சும் ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுனாலும் சொல்லுங்க, நம்ம அதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற ரிசல்யூஷன் நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்காக தான் இந்த கிளாஸ் நடத்துறது. ஸோ உங்களுக்கு புரியிற மாதிரி இருக்கணும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதுக்காக தான் இந்த கிளாஸ். ஸோ அதனால உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கா, இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா, இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக போகலாமா, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கான இல்லை புரியலையா, ஸோ அதெல்லாமே நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சரி பண்ண முடியும். ஸோ அதான் கேட்குறேன். ஸோ இது ஓகேவா? இல்லை ஏதாச்சும் ஃபீட்பேக் சொல்றீங்க மட்டும் இருங்க, இல்ல மத்தவங்களா லெஃப்ட் ஆயிக்கிங்க. சோ சௌந்தர்யா உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருக்கா? சரி இல்லங்க சார், புரியுதுங்க சார் கிளாஸ். சரி ஓகேங்க. சோ அனு விவேக், அனு விவேக் மேடம் உங்களுக்கு புரியுதுங்களா?
இருக்கோ எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? இல்ல என்னங்க புரியலனா புரியலன்னு சொல்லுங்க. பைலிங்குவலா கொண்டு போறதுனால ஈஸியா இருக்கு. ப்ராப்ளம் ஈஸியா இருக்குங்களா? ஓகே மேம். அடுத்து கங்கா எம் சார், உங்களுக்கு இதெல்லாம் புரியுதுங்களா சார்? ஓகேங்க சார், பட் க்வெஸ்சன் சொல்லுங்க. ப்ரீவியஸ் க்வெஸ்சன்ல அதுல கேட்டிருக்கிறப்ப இந்த ஆர்டிகல் தான் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுங்க சார். நீங்க எடுத்து வைங்க சரிங்களா? சோ அப்ப வந்துட்டு நம்ம எப்படி க்வெஸ்சன்ஸ் ஆன்சர் பண்றது அப்படிங்கறத பத்தி பாக்கோம் சரிங்களா? சோ அடுத்து கவிதா எம் சார் சொல்லுங்க சார். உங்களுக்கு புரியுதுங்களா இல்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணனுமா கிளாஸ்ல சார்? சேஞ்சஸ்லாம் ஒண்ணும் வேண்டியது இல்லைங்க சார். புரியுதுங்க சார், பட் ரிவைஸ் பண்றதுக்கு டைம் இருக்குது இல்லைங்க சார். எல்லா சப்ஜெக்ட்டையும் பாக்குறது அப்படிங்கறதுனால ரிவைஸ் பண்றதுக்கு டைம் இருக்குது இல்லைங்க சார். நீங்க வர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க சார். ஃபுல்லாவே படிச்சிட்டு தான் இருக்கீங்களா? நோ சார், வர்க்கிங் வுமன் சார் நானு. வர்க்கிங்களா? சோ உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஃப்ரீ டைம் எவ்வளவு கிடைக்குங்க? 2 hours. இந்த 2 hours கிடைக்கிறதே ரொம்ப பெருசு சார். 6 to 8 கிடைக்கிறதே ரொம்ப பெருசு. 6 to 8 கிடைக்கிறதே ரொம்ப பெருசுங்கறீங்களா? ஆமாங்க சார். சோ காலையில மார்னிங்ல 5 o'clock எந்திரிக்கணும். பொண்ணு 10th சார், அதனால கம்பல்சரியா 5 o'clock எந்திரிக்கணும். ஓ, உங்க பொண்ணு 10th படிக்கறாங்க. ஆமாங்க சார். ஓகேங்க. அப்ப 5 o'clock எந்திரச்சு வீட்ல வேலை இருக்கும் அப்படி? ஆமா ஆமா. சோ ஒரு 1 hour நாச்சு படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க சரிங்களா? ஓகே சார். சார் இன்னொரு முக்கியமா வந்து அப்பனா நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, நீங்க கிளாஸ்ல குடுக்குற நோட்ஸ நல்லா ரிவிஷன் பண்ணுங்க. நீங்க books படிக்கிறது நீங்க அப்புறம் கூட படிச்சுக்கலாம், பட் வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த கிளாஸ்ல நம்ம நடத்துறோம்ல, இப்ப கிளாஸ் நடத்தும் போது இப்ப இருக்கிற டைமை வந்துட்டு எஃபிஷியண்டா யூஸ் பண்ணணும்னா, நீங்க வந்துட்டு அந்த கிளாஸ்ல நடத்துறத நோட்ஸ கரெக்டா படிங்க. அதை வந்துட்டு படிச்சு அதை ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க. அதுக்கப்புறமா கூட நீங்க சமைச்சர் புக்ஸ் போயிடலாம். ஏன்னா உங்களுக்கு இப்ப டைம் இல்லைன்னு சொல்றதுனால நான் சொல்றேன். இப்ப குடுக்கற இப்போ கிளாஸ் என்ன நடக்குதோ அந்த கிளாஸ்ல நடக்கிற நோட்ஸ் அதை படிச்சுட்டே இருங்க கரெக்டா. அதை ரிவிஷன் பண்ணுங்க. ஸோ அதுவே வந்துட்டு போதும். அதுவே வந்துட்டு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் தரும். அதுக்கப்புறம் நீங்க சமைச்சர் புக்ஸ் போ, நீங்க கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சமைச்சர் புக்ஸ் போனீங்கனாலுமே கூட உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா? ஓகேங்க சார். சார் ஒரு சின்ன சஜஷன் மட்டுங்க. இப்ப இந்த வீக்லி டெஸ்ட்லயும் சார் பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம டெய்லி டெஸ்ட் எழுதுறத சீரியல் நம்பர் மாறாம அப்படியே வருதுங்க சார். அது மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். புரியுங்க, சீரியல் நம்பர் மாறாம அப்படியே லைன். இப்போ டெய்லி டெஸ்ட் எழுதுறோம்ல சார், 10 out of 10 எழுதுறோம்ல சார், 20 க்வெஸ்சன்ஸ் எடுப்பங்க இல்லைங்க சார்? 10 தான் எங்களுக்கு வருதுங்க. அதுவுமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா, ஆமாங்க சார், எப்படிங்க 10 க்வெஸ்சன்னா உங்களுக்கு ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் 5 சரிங்க? அது பாத்தீங்கன்னா அந்த 10 க்வெஸ்சன்ஸ் அப்படியே 1 by 1 அந்த வீக்லி டெஸ்ட் அப்படியே வந்துருதுங்க சார். அப்படியே எடுத்து அப்படியே வீக்லி டெஸ்ட் கொடுத்துறாங்க. அப்ப நம்ம ஆல்ரெடி அந்த 10 க்வெஸ்சன்ஸ் பார்த்தது தான மறுபடியும் வீக்லி டெஸ்ட்ல வருதுங்க. ஓ சரி, அது கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணலாம்னு சொல்றீங்க. சரி, நான் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்றேன், அதை நான் உங்களுக்கு சஜஷன் சொல்றேன் சரிங்க? ஓகே ஓகே சார். தி க்வெஸ்சன்ஸ் வந்து டிஃபரண்ட் க்வெஸ்சன்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்றீங்க அப்படிதானே? ஆமாங்க ஆமாங்க. கலந்து கொடுக்கும் போதுங்க கொஞ்சம் மாறி வந்ததுன்னா நல்லா இருக்குங்க. ஓகே ஓகே. சோ இதுல இருந்து ஒரு 10 க்வெஸ்சன்ஸ் வருதுனா அதுல இருந்து ஒரு 5 க்வெஸ்சன்ஸும் மத்தபடி வேற க்வெஸ்சன்ஸ் வந்துட்டு வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்றீங்க சரிங்க? நான் சொல்றேன் வருதுங்க. ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் அந்த மாதிரி தான் வருதுங்க. டைப்ஸ் ஆப்ஷன் டைப்ல வரது இல்ல. அப்புறம் எப்போ நாங்க எப்படி சார் ஒமிட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப எந்த ஆர்டிகல்ல நாம ஒமிட் பண்ணலாம் அப்படிங்கறது நீங்க சாய்ஸபிள் கொடுத்தா தான நாங்க எடுக்க முடியும். ஆமாங்க. ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் சொல்றேன். அவங்க வந்துட்டு ஒரு மாடல் ஃபாலோ பண்ணிருக்காங்க. நான் வேணா அவங்கள்ட்ட சொல்றேன், மேனேஜ்மெண்ட்ல நான் சொல்றேன். சோ அடுத்து ரேவதி சார், எனக்கு ஆர்டிகல் 104 மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்க சார். டவர் இல்லாம கரெக்ட் ஆயிச்சு சார். சரி ஓகேங்க. சோ அடுத்து வேற சக்தி பிரியா, உங்களுக்கு புரிஞ்சீங்களா? சோ ஒரே நிமிஷம் ரேவதி, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்.
சரிங்களா அதே மாதிரி முன்னாடி சொன்னாங்களேங்க சார் கவிதாக்கா, அதே மாதிரி எங்களுக்கு கிளாஸ் டெஸ்ட்லயுமே டெய்லி டெஸ்ட்லயுமே வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நாங்க ஒமிட் பண்ணிட்டு எதை வந்து ஆன்சர் டிக் பண்ணலாம் அப்படின்னு தெரியுங்க சார். எங்களுக்கு எல்லாமே ஃபில் இன் தி பிளாங்க்ஸ்ல தான் வருதுங்க சார். அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஓகேங்க, நான் அது வந்துட்டு மேனேஜ்மெண்ட் என்னன்னு கேட்டு நான் உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். சரிங்களா சார். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ல இருந்து எங்களுக்கு க்வெஸ்சன் எடுத்தா அது இன்னும் ஈஸியா இருக்கும் சார். ஏன்னா என்ன நோட்ஸ் இருக்கோ இந்த சப்ஜெக்ட்னு சொல்ல வரலைங்க சார், எல்லாமே காமனா சொல்றேங்க சார். வெளியில இருந்து க்வெஸ்சன்ஸ் எடுத்துட்டு வரும்போது நீங்க பயப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நம்ம வந்து நோட்ஸ்ல இருந்தே க்வெஸ்சன்ஸ் எடுத்துருக்கோம். நம்ம நோட்ஸ்ல கொடுத்துருக்கிறத நல்லா நீங்க படிச்சுட்டு வந்து அதை நல்லா எழுதுனீங்கனாவே இப்போ இருக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். சோ அதுதான் வந்துட்டு இப்போ இருக்க அந்த லாஜிக் வந்து அதுதான். இப்போ பயம் அப்படிங்கறத விட சார் நாங்க எப்படி எல்லாம் ஃபேஸ் பண்றோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஈஸியா இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க சார். இப்போ வந்து அதனாலதான் நோட்ஸ்ல இருக்கிறது கொடுக்குறாங்கன்னா இப்படி மட்டும்தான் க்வெஸ்சன் வருமா, இதை தாண்டி வரவே வராத அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு இது. அப்ப நாங்க படிக்கிறத இன்னும் பேஸ் வந்து டெப்தா கொடுக்கறது ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேங்க சார். நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க. அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம்னா இன்னும் கொஞ்சம் போர்ஷன்ஸ் தள்ளி போகட்டும். அதுக்கப்புறம் வர க்வெஸ்சன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ்டா நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ல இருந்து எடுக்கலாம். பட் வந்து என்ன ஒரு பிரச்சனைனா அதுல சொல்லுங்க சார். அதுல வந்துட்டு இப்ப நம்ம டாபிக்ஸ் வந்து கொஞ்சம் குறைவா தான் எடுத்துட்டு இருக்கோம். லோக்சபா இந்த பார்லிமெண்ட்ல கொஞ்சம் தான் எடுத்துருக்கோம். சோ அப்ப அப்படிங்கும் போது க்வெஸ்சன்ஸ் நம்ம போய் பார்க்கும்போது நம்ம 20 க்வெஸ்சன்ஸ்ங்கிறது எடுக்க முடியாது. கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அப்ப நம்ம படிக்கிறது இன்னும் போதல இன்னும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அப்ப அதுக்கான ப்ரிப்பரேஷன் டெப்தா போகும் நினைக்கிறேங்க சார். ஓகேங்க சார், நான் அடுத்த நாளைக்கு வர க்வெஸ்சன்ஸே வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ல இருந்து நான் எடுக்கறக்கு ட்ரை பண்றேன். ஓகேவா? ஓகேங்க சார். ஓகே சோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சஜஷன்ஸ். சோ இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணும் எங்களுக்கும் ஹெல்ப் பண்ணும் சரியா? சோ அப்பதான் உங்களுக்கு தேவைக்காக தான் நாங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். சோ அப்ப உங்களோட தேவைகளை வந்துட்டு பூர்த்தி செய்யணும் அப்படிங்கறதுதான் இதோடைய ஒன்லி மோட்டிவே அதுதான் சரிங்களா? சோ உங்களோட தேவைகளை சொன்னீங்கன்னா தான் எங்களுக்கு தெரியும். சோ இப்ப வந்துட்டு நீங்க சொல்லியிருக்கீங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம காலையில அடுத்த நாள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அடுத்து ரேவதி, நீங்க 104 கேட்டிருந்தீங்க. 104 வந்து என்னன்னாங்க, இப்போ 100வது ஆர்டிக்கல்ல வந்து என்ன சொல்லிருக்காங்க, 100வது ஆர்டிக்கல்ல 99வது ஆர்டிக்கல்ல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா பதவி பிரமாணம் பத்தி சொல்லிருக்காங்க. பதவி பிரமாணம் யார் பண்ணி வைப்பாங்க? குடியரசுத் தலைவர் பண்ணி வைப்பாருன்னு பாத்தாங்க. சோ பதவி பிரமாணம் எடுக்காமலேயே போய் அவங்கள அவைகள்ல கூட்டத்தை அட்டன் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைன் போடப்படும் அப்படின்னு சொல்றதுதான் அந்த 104வது ஆர்டிக்கல் சரிங்களா? பெனால்டி போடுவாங்க. எவ்வளவு பெனால்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ₹500 பெனால்டி போடுவாங்க. எது எடுக்கலன்னா ஓத் அண்ட் அஃபிர்மேஷன் சொல்ற பதவி பிரமாணம் செய்யப்படல அப்படின்னா எவ்வளவு ஃபைன்ங்க? ₹500 ஃபைன் சரிங்களா? சோ அதுதான் இந்த 104வது ஆர்டிகல். ஓகே ஓகேங்களா, புரிஞ்சீங்களா? ஓகே ஓகேங்க சார். சோ थैंक यू थैंक यू சார். थैंक यू சார். ஓகே थैंक यू थैंक यू சார். Thank you, sir. கட்டி ஆகிட்டு இருக்கேன்.